அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது வரியாளர் சக சங்கம் உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது. இந்த வலைதள கருத்தரங்கிற்கு வந்துள்ள அனைவரையும் சார்பாக தெரிவித்துக்கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வரியாளர் சக சங்கம் சார்பாக ஒவ்வொரு இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் இலவச வலைதள கருத்தரங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வலைதள கருத்தரங்கில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு வந்து எக்ஸல் யூட்டிலிட்டிஸ் அண்டு டெக்னாலஜிஸ் ஃபார் டேக்ஸ் அட்வைசர். இந்த டேக்ஸ் அட்வைசர் மட்டும் இல்லை, எல்லா அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, யாரெல்லாம் அந்த அக்கௌண்ட்ஸை டீல் பண்ணுற இருக்கவங்களோ எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டல் வேலை தான் வாழ்கிறோம். பழைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேனுவல் புக்ஸ் அதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த காலகட்டம்லாம் மாறி போச்சு, இது டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு அந்த காலத்துக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸல் டேலி அப்புறம் வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட் அதை வந்து தான் இந்த எல்லோரும் அக்கௌண்டன்ஸ் டேக்ஸ் அட்வைசர் எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது அனைவருக்கும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. அதில் உள்ள நுணுக்கங்களை முழுவதுமாக நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்க மாட்டோம். அந்த நுணுக்கங்களை வந்து இன்னைக்கு அதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டும். அந்த வகையில் இந்த அந்த நுணுக்கங்கள் அதாவது இந்த சாஃப்ட்வேரில் நம்ம பயன்படுத்திருக்கிற அந்த சாஃப்ட்வேர் இருக்கிற நுணுக்கங்களை வந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய அதில் அந்த சாஃப்ட்வேர்ஸில் பார்த்திங்கன்னா தெரியாத பல நுணுக்கங்கள் இருக்குது. அது அதை பற்றி இன்றைக்கி பேச வந்திருக்கிற நமது சிஏ வினோத் கோத்தாரி சார் அவர்கள். சிஏ வினோத் கோத்தாரி அவர்களை பற்றி சொல்ல எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து டெக் உலகின் ஒரு ஜாம்பவான் என்று கூட சொல்லலாம். பல கருத்தரங்குகளை கலந்து கொண்டிருக்கின்றார். வலைதள கருத்தரங்குகளிலும் ஒர்க் ஷாப்லேயும் சிஏ கண்டக்ட் பண்ணுற நிறைய வெபினாரில் அவர் நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய அழைப்பை ஏற்று தம்முடைய கடுமையான பணி நெருக்கடிக்கு இடையிலையும் நம்ம அழைப்பை ஏற்று இங்கே வந்துள்ளார். அவர்களுக்கு வரியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்போ வரியாளர் சங்கத்தின் தலைவர் சொன்னது போல் உங்களுடைய ஆடியோ வீடியோலாம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, சாட் பாக்ஸில் உங்களுடைய கொஸ்டின்ஸை போடுங்க, எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து ஸ்பீக்கர் பதிலளிப்பார். அதே மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன் பட்டன் இருக்கும், அது தயவுசெய்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நம்முடைய வலைதள கருத்தரங்குக்கு இடையூறாக இருக்கும். இப்பொழுது நமது வரி ஆலோசக சங்கத்தின் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களை உரையாற்றுமாறு நான் கூட நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெயக்குமார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம நிறைய வெபினார்ஸ் இது பண்ணியிருக்கோம், அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து எக்ஸல் யூட்டிலிட்டி அண்ட் டெக்னாலஜி ஃபார் டேக்ஸ் அட்வைசர்ஸ், நாட் ஓன்லி டேக்ஸ் அட்வைசர்ஸ், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸல் வந்து ரொம்ப இன்றியமையாக போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 hours, 5 hours ஒர்க்கு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நுணுக்கம் சில டூல்ஸ் இருக்கு, அது நுணுக்கமாக செஞ்சீங்கன்னா நீங்கள் 4 hours பண்ண ஒர்க்கை வந்து ஜஸ்ட் 5 minutes, 10 minutes செஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்து இப்போ எல்லாமே வந்து கேல்குலேஷன், நம்பர்ஸ். அந்த முறையில் வரும்போது எல்லாமே கம்பாரிசன், ரெக்கன்சிலேஷன், மேட்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டியில் வந்து 2B, 2A, 2B vs 3A, 3B, GST 1 vs 3B, GST 1 vs 2A, நிறைய ரெக்கன்சிலேஷன் தான், சரிங்களா? அதுக்கு நம்ம நார்மலாக சின்ன ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணலாம், 10 நிமிஷம் இல்லை 1 hour இல்லை 2 hours பண்ணிடலாம். இதுவே பெரிய வால்யூம் இருக்கிற கம்பெனிக்கு பண்ணீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், அது முடியாது. அது கம்பெனி அந்த ரெக்கன்சிலேஷன் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வருஷம் ஆடிட் நம்ம வந்துடும் ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ அதனால வந்து நம்ம நல்லா நாலேஜ் இருந்து எப்படி பண்ணாலும் அதை விட நம்ம எங்கள்
பாஸ் பழைய சீனியர் சொல்லுவாரு, டோன்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட். சரிங்களா, அந்த முறையில நம்ம வந்து நுணுக்கமா கொஞ்சம் சாதுரியமா ஷார்ட்கட்ல ஒர்க் பண்ணி பண்ணாதான் நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம செக்ரட்டரி எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம சர்வே பண்ண முடியும். ஒரு ஒர்க்கை 9 நாள் வச்சுருக்கிறதுக்கு அழகா 10 நிமிஷம் 1 ஹவர் இல்ல 1/2 ஹவர் அதை முடிச்சுட்டு போனதா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கை எடுத்து பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பொறியாளர் சங்க அழைப்பை ஏற்று சிஏ கோத்தாரி வினோத் சார் வந்திருக்காரு. ஏற்கனவே 2-3 மீட்டிங் நமக்கு பண்ணியிருக்காரு. அவரோட இனிமையாக கொஞ்சம் தமிழ் இன்னைக்கு நம்ம கிட்ட விளையாட போகுது. சரிங்களா, எல்லாரும் அதுக்காக காத்துட்டு இருக்கோம். பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒரு ஸ்மால் ஒரு சின்ன விண்ணப்பம் உங்களுக்கு, மைக்கு இதை நீங்கள் வந்து மியூட் போட்டுருங்க, அதே போல் வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டுங்க. ஸோ உங்களுக்கு அது ஃப்ரீக்வன்சி கேட்டால் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே போல் மொபைல் நிறைய பேர் தெரிஞ்சு யாரும் பண்ணுறதில்ல, தெரியாம தான் பண்ணுறது, நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் பட்டன் அழுத்துறீங்க. சரிங்களா, அதனால் வந்து அது கொஞ்சம் தயவுசெய்து பண்ணாமல் இருங்க. ஸோ மீட்டிங் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஏதாவது உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கடைசி குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், குறைகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். அதை வந்து இந்த நெக்ஸ்ட் இதில் வந்து நாங்கள் இல்லாமல் நாங்கள் எங்களோட திருத்தி கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைகளாக இருந்தால் மற்றவங்கள சொல்லுங்க, அவங்க மெம்பர் ஆகட்டும், நம்மளோட அசோசியேட்டை பற்றி மற்றவங்க சொன்னீங்கன்னா அவங்களும் இதன் மூலம் பயன்படுவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது வினோத் சாராக வந்து நான் மீட்டிங் எடுக்கணும் அழைப்பதும் கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் வினோத் சார். தேங்க்யூ கார்த்திகேயன் சார், தேங்க்யூ ஜெயக்குமார் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கு. டோன்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட், சரியான டாபிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தேதியில டெக்னாலஜி இருக்கிற உலகத்துல வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாதான் ஃபாஸ்டா ஒர்க் பண்ண முடியும். டெக்னாலஜி டெக்னாலஜி போகிற ஸ்பீடில் வந்து நம்ம வந்து போக முடியல, அதனால தான் நம்ம வந்து பின்னாடி இருக்கோம். இப்போ சார் சொன்ன மாதிரி 4 ஹவர் ஒர்க்கு 5 நிமிஷத்தை பண்ணலாம் எக்ஸலில். ஸோ டெக்னாலஜி வச்சுட்டு 1 நாள் ஒர்க்கு 1 ஹவரில் பண்ணலாம், 1 ஹவர் ஒர்க்கு 1 நிமிஷத்தில் பண்ணலாம், 1 நிமிஷம் ஒர்க்கு 1 செகண்டில் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டாக்ஸ் அட்வைசர்ஸ், நம்மளோட மேஜர் ஒர்க் இன்னைக்கு என்னது? அபார்ட் ஃப்ரம் டாக்ஸ் அட்வைசர்ஸ், எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வந்து டாக்ஸ் அட்வைசிங்கில் கொடுக்குறீங்க? எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் டேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க? ஸோ எங்கே மேஜர் ஒர்க் பண்ணுறீங்க? சேட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேட்டா ப்ரிப்பரேஷனில் ஜாஸ்தியாக ஒர்க் போதா, ஜாஸ்தியாக டைம் போதா, இல்லை டாக்ஸ் அட்வைஸில் ஜாஸ்தியாக டைம் போதா? ஸோ ரிப்ளை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நமக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேட் பாக்ஸில் எங்க வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க? டேட்டா வர்க்கிங் ஆர் டாக்ஸ் கன்சல்டன்சி அட்வைஸ்? ரீகன்சிலேஷன், வெரி குட். ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் அட்வைஸ் ஒர்க்னா மேக்சிமம் 1 நாள்ல நம்ம டாக்ஸ் அட்வைசர் தான், மிஞ்சி மிஞ்சி போனா 1 ஹவர், அதுவே ஜாஸ்தி. கிளைண்ட் வந்து உட்காந்து ஏதாவது டிஸ்கஷன் பண்ணாதான். But majority of the time, 80-75% to 80% வந்து நம்ம வந்து டேட்டா ஒர்க்கிங். சில பேர் வந்து அட்வைஸில் இருப்பாங்க, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்க ஸ்டாஃப் வந்து இந்த டெக்னாலஜி ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மோர் தேன் டாக்ஸ் அட்வைசரி டைம் எங்கே ஸ்பெண்ட் ஆகுதுன்னா சிஸ்டம் முன்னாடி ஸ்பெண்ட் ஆகுது. சில நேரம் வந்து நம்ம யோசிக்கிறோம் இன்டல் இன்சைட் மென்டல் அவுட் சைட், ஏன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது அது அப்ளை அப்ளை நோ ரிப்ளை அப்படியே ஓடினே போகுது. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு வந்து 9ஆம் தேதி, நாளைக்கு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, GSTR 1 லாஸ்ட் டேட்டு, சைட் ஓப்பன் பண்ணால் சைட் ஓப்பன் ஆகாது, டேட்டா அப்லோட் பண்ணால் டேட்டா அப்லோட் ஆகாது, அப்லோட் டேட்டா ஆயிடுச்சுன்னா பியோ ஸ்ட்ரகிள் பண்ணி டேட்டா அப்லோட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா டேட்டா மேட்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸல் அண்ட் டெக்னாலஜி. ஸோ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் எக்ஸல் வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் 20 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் சிஏ பண்ணும்போது நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்கிட்ட வந்து ஒரு சேல்ஸ் ரெஜிஸ்டர் எக்ஸலில் வரும்.
அந்த சேல்ஸ் ரெஜிஸ்டர் எப்படி வரும், ஒரு வருஷத்துக்கு வந்து சேல்ஸ் ரெஜிஸ்டர் வரும், தட் இஸ் ஃபார் 300 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் டெய்லி என்னென்ன பில் வைஸ் வந்து சேல் ரெஜிஸ்டர் வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நைட் உட்காந்துட்டு டேட் வைஸ் ஸ்பிளிட் பண்ணுவேன், என்னோட ஒர்க் என்னன்னா டேட் வைஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த டேட் வைஸ் கன்சாலிடேட்டட் ஒரு என்ட்ரி போடணும். ஸோ எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணுவேன், 300 டைம்ஸ் ஸ்பிளிட் பண்ணுவேன், தென் 300 டைம்ஸ் டோட்டல் போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆயிடும். இது வந்து நான் எவ்வளோ 4 வருஷம் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் ஒரு ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சுது. எந்த ஃபார்முலானா சப் டோட்டல். அந்த சப் டோட்டல் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த 4 நாள் பண்ற வேலை வித்தின் 1 மினிட் அந்த வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பவர் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுதான் சொல்றது, எக்ஸல் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ஆனா நீங்க யூஸ் பண்றது வந்து வெறும் இன்னொன்று தான், 0.1%. அதுல நிறைய விஷயம் இருக்கு, நிறைய வேலை வந்து நீங்க வந்து எது வந்து 1 hour, 2 hour, 3 hour, 4 hours, 5 hours எடுக்கிறீங்களோ சேம் வேலை வந்து வித்தின் 5 மினிட்ஸும் பண்ணலாம். ஸோ சில விஷயங்கள் இந்த நெக்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து என்னோட லைஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், எங்கெங்க வந்து நான் எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து நிறைய டைம் சேவ் பண்ணிருக்கணும் அது வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நாட் ஓன்லி எக்ஸல், இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் வந்து எக்ஸல் அண்ட் கூகுள், கூகுள் ஃபார்ம், கூகுள் ஷீட்டு எல்லாமே வந்து ஆன்லைனாக இருக்கு. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்து நமக்கு டேட்டா தேவை. ஸோ எக்ஸல் அண்ட் கூகுள் ஷீட் ஆர் சிம்லர். ஸோ என்ன அட்வான்டேஜ் கூகுள் ஷீட்ல இருக்குன்னா நீங்கள் அது எங்கே வேணாலும் ஆன்லைன்ல ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸலும் ஆன்லைன்ல வந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்ட போகிற யூட்டிலிட்டிஸ் வில் பி லிங்க் வித் எக்ஸல் அண்ட் கூகுள் to simplify our work. Simple. And plus, நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலியில இருந்து ரியல் டைம் டேட்டா எப்படி எக்ஸலுக்கு லிங்க் பண்ணிட்டு அந்த டேட்டால இருந்து பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல், பிவெட் மூலமா எப்படி பண்ண போறோம், இதுதான் ஓவரால் இன்னைக்கு பார்க்க போறது. அண்ட் உங்களுக்கு ஒரு என்ன டவுட் இருக்கு, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு செஷன் முடிஞ்சதுன்னா நான் கேட்பேன், அந்த டைம்ல நீங்க கேட்டீங்கன்னா அந்த டவுட் நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். ஸோ எல்லாருக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்க முடியுதா? எஸ் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது சில விஷயங்கள் கூகுள் ஃபார்ம் பத்தி. ஏன் கூகுள் ஃபார்ம், அது நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் ஷீட்ல வந்து நான் சொல்ல போறேன். எதனால கூகுள் ஃபார்ம் நான் யூஸ் பண்றேன், எப்படி நீங்க உங்க பிசினஸ்ல உங்க டாக்ஸ் ப்ரொஃபஷன்ல யூஸ் பண்ணலாம், அதுல என்ன டைம் சேவ் பண்ணலாம், அது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மெயில் மர்ஜ். இது மெயில் மர்ஜ் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்னா நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட டேட்டாவா வருது, அந்த டேட்டாவை வந்து நம்ம எப்படி வந்து வேர்டில் கன்வெர்ட் பண்ணிட்டு மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம், அதுதான் மெயில் மர்ஜ். நெக்ஸ்ட் டேலி டு எக்ஸல் வித் பவர் க்யூரி பார்க்க போறோம். பிவெட்ல வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி பண்ணோம், பவர் க்யூரி அது என்னது, அது மட்டும் நீங்க இன்னைக்கு தேதியில கத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் நிறைய டைம் சேவ் பண்ணலாம். இன்னைக்கு டேட்டா என்கிட்ட கேட்டீங்கன்னா சார் நான் எக்ஸல்ல வந்து ஒரு நல்ல விஷயம் கத்துட்டு நிறைய டைம் சேவ் பண்ணனா எதுனா நான் சொல்றது பவர் க்வெரி. பவர் க்வெரி ஒன்னு, இன்னொன்னு பவர் ஆட்டோமேட். தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் எக்ஸல் பட் தட் இஸ் பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ஓட பேக்கேஜ். பவர் ஆட்டோமேட் என்னதுன்னா அது வேற வேற சாஃப்ட்வேர்ல இருந்து டேட்டா எடுத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம டேட்டா மேனேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பவர் ஆட்டோமேட் நான் எப்படி யூஸ் பண்றேன். இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து மாசா மாசம் நம்ம வந்து ரிமைண்டர் அனுப்பணும். ஒன்று வந்து என்ன அனுப்பணும், சே வந்து 11ஆம் தேதி வந்து GSTR 1 டியூ டேட் ஃபைலிங். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டர், செகண்ட் ரிமைண்டர், ஃபைனல் ரிமைண்டர். ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் 3ஆம் தேதி, செகண்ட் ரிமைண்டர் 7ஆம் தேதி, ஃபைனல் ரிமைண்டர் வந்து ஒரு 10ஆம் தேதி இந்த மாதிரி அனுப்புவேன். நெக்ஸ்ட் வந்து 3B ஒரு டேட்டா அனுப்பணும், இந்த மாதிரி ரிமைண்டர் நீங்க வந்து இந்த கிளைண்ட். நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே காமன் மெசேஜ் போட்டுட்டு CC2 all போட்டுட்டு ஒரே இமெயில் எல்லா இமெயில் ஒரு போட்டுட்டு பண்ணிடுவோம். பட் நான் அந்த மாதிரி பண்றது இல்லை. எக்ஸல்ல உனக்கு என் கிளைண்ட்டோட மாஸ்டர் டேட்டா இருக்கு, அந்த டேட்டா என்ன பண்றேன்னா பவர் ஆட்டோமேட்டோட லிங்க் பண்ணிட்டு சில ஃபார்முலாஸ் எழுதிட்டு ஆட்டோமேட்டிக்காவே என்னோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமலே மாசா மாசம் ஒரு 10 இமெயில் என்னோட கிளைண்ட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி வந்து நீங்க இதை அனுப்புங்க, ஆட்டோமேட்டிக்கா டேட் கால்குலேட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு.
ஸோ இந்த இருக்கிற வெபினார்ல யாராவது ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸல் நான் போனோம் நான் என்ன கற்றுக்கணும்னா பவர் குவெரி அட்வான்ஸ்ட் அண்ட் செகண்ட் இஸ் பவர் ஆட்டோமேட் இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் உங்கள் லைஃப் வந்து நிறைய டைம் சேவ் பண்ணலாம் இன்னைக்கு ஜிஎஸ்டிஆர் 9 2A 2B ரீகன்சிலேஷன் இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்றது பவர் குவெரி தான் அண்ட் ஐ டெல் யூ ஃபினாமினல் சேஞ்சஸ் அண்ட் ஃபினாமினல் டைம் சேவிங் இப்போ இதுக்கு வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் வேணும் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒன்று ஆஃபீஸ் 365 ஆர் ஆஃபீஸ் 2016 அண்ட் அபவ் நம்ம இங்கே இப்போ என்ன நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்ன உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும்னா ஆஃபீஸ் 2016 அண்ட் அபவில் தான் பவர் குவெரியே இருக்கு அந்த பழைய வேர்ஷனில் பவர் குவெரி இருக்காது ஆஃபீஸ் 365 இஸ் த லேட்டஸ்ட் வேர்ஷன் ஒரிஜினலாக இருந்தால் பெஸ்ட்டு மந்த்லி வந்து நானே ஒரிஜினல் வேர்ஷன் தான் வச்சுருக்கேன் மந்த்லி ஒரு 788 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த ஒரு 5 யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதை தான் நான் பவர் ஆட்டோமேட் யூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டட் கிளைண்ட்டுக்கு ரிமைண்டர்ஸ் எல்லாம் அனுப்புறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஃபினாமினல் அட்வான்டேஜ் இருக்கு டிபெண்டிங் அப்பான் உங்க யூசேஜ் எப்படி இருக்கோ அது பிரகாரம் நீங்க பிளான் பண்ணலாம் ஆஃபீஸ் 365 போகணும்னா பெய்டு வெர்ஷனும் போகலாம் இல்ல ஆஃபீஸ் 2016 2019 யூஸ் பண்ணலாம் நவ் டேலி பிரைம் யார் வந்து டேலி இஆர்பி 9 யூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ஸ்டாப் பண்ணிட்டு கம் டு டேலி பிரைம் என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நிறைய விஷயங்கள் டேலி பிளான்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் இ இன்வாய்சிங் ஆட்டோமேட்டிக் இவே பில் ஆட்டோமேட்டிக் ரீகன்சிலேஷன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும் நம்ம வந்து என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம்ஸ் சார் கூகுள் ஃபார்ம்ஸ்னா என்னது யாருக்காவது தெரியுமா யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க கூகுள் ஃபார்ம்ஸ்னா என்னது எஸ் ஹவு மெனி ஆஃப் யூ எவ்வளோ பேர் வந்து கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு எஸ் ஆர் நோ ஆக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸல் நோ கூகுள் ஃபார்ம் இஸ் நாட் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸல் கூகுள் ஷீட் தான் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸல் எஸ் நோ ஸோ சம் ஆஃப் யூ ஆர் யூசிங் கூகுள் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம் எதுக்கு டேட்டா கலெக்ஷன் பட் அதுவே வந்து நம்ம டேக்ஸ் அட்வைஸ்ல இருக்கும்போது அந்த டேட்டா கலெக்ஷன் வந்து எப்படி ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியும் சார் உங்களுக்கு ஒரு கால் வருது சார் எனக்கு வந்து புது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன என்ன தேவை நார்மலி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா என்ன இருக்கோ சில டேட்டா இருக்கோ சார் ரெண்டு பார்ட்னர் வேணும் மினிமம் பார்ட்னரோட நேம் வேணும் பார்ட்னரோட ஏஜ் வேணும் அட்ரஸ் டேட்டா இதெல்லாம் இருக்கும் அந்த டேட்டா எல்லாம் அனுப்புவாங்க தென் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப் டெம்ப்ளேட் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்ல எங்கெங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுப்போம் அதுக்கப்புறமா என்ன இருக்கும் சில நேரம் வந்து மேலே ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு நேம் இருக்கும் தேர்ட் பேஜில் ஒரு நேம் இருக்கும் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும் ஸோ கிளைண்ட் வந்து மெயில் அனுப்புறாங்க ட்ராக்கிங் பண்ண முடியல என்னென்ன அனுப்பணும் சில டீட்டெயில்ஸு செக்லிஸ்ட்டு ஸோ இதுக்கெல்லாம் கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பார்ட்னர்ஷிப் டீடு ஸோ பார்ட்னர்ஷிப் டீடுக்கு என்ன டேட்டா பார்ட்னர் ஒன் நேம் பார்ட்னர் ஒன் ஏஜ் அவங்க அப்பா பேரு அட்ரஸ் கம்பெனி நேம் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பார்ட்னர் டூ டீடைல்ஸ் இந்த ஒரு நாலு அஞ்சு ஒரு 15-20 குவஸ்டின்ஸோட ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம் அந்த கூகுள் ஃபார்ம் என்ன ஆகும்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கூகுள் ஷீட்ல போயிடும் அந்த கூகுள் ஷீட்டை வந்து நீங்க மெயில் மர்ச் பண்ணிட்டு இமீடியட்டா வித்இன் 5 minutes பார்ட்னர்ஷிப் டீட் ரெடி பண்ணலாம் ஸோ அதுதான் பவர் ஸோ கூகுள் ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா உங்கள் கிளைண்ட் கிட்ட இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட கூகுள் டிரைவே சேவ் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மேனரில் நமக்கு எப்படி வந்து ரிப்போர்ட்டிங் வேணுமோ அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கூகுள் ஈவன் ஃபார் இன்கம் டேக்ஸ் நீங்கள் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டும் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ கூகுள் ஃபார்ம்ஸ் எதுக்கு சில ஐடியாஸ் தான் பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு எல்எல்பி ஃபார்ம் டாக்குமெண்டேஷன் இருக்கு கம்பெனி ஃபார்மேஷன் இருக்கு ஆர்ஓசி ஆனுவல் ரிட்டர்ன் கிளைண்ட் கிட்ட சொன்னீங்க சார் டேட்டா அனுப்புங்க ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிட்டு சார் இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணிடுவோம் ஸோ ஜிஎஸ்டி யூசர் ஐடி பாஸ்வேர்டுக்கு அப்டேஷனு இந்த மாதிரி டேன் அப்ளிகேஷன் பேன் அப்ளிகேஷனு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இது வந்து சில ஐடியாஸ் கூகுள் ஃபார்முக்கு ஐ வில் ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள் லைவ் தட் ஹவு ஐ ஆம் யூசிங் கூகுள் ஃபார்ம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்
இருக்கவே ஒரு இஷ்யூ சார். So, இது வந்து பார்ட்னர்ஷிப் டீட் ஒரு சாம்பிள் காமிக்கிற. This only one idea I am giving in detail. Google form create பண்றது வெரி ஈஸி. உங்களோட இமெயில போங்க. இந்த மாதிரி இமெயில போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த டாட் 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 இருக்கும். அந்த டாட் டாட் டாட்ல போயிட்டு கூகுள் டிரைவ்ல போகணும். ஸோ உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னா வெரி சிம்பிள். இந்த மாதிரி இந்த டிரைவ் வந்துச்சு உங்களோட டிரைவ். இங்க எங்கேயாவது ரைட் சைட் ரைட் ஹேண்ட் சைட்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு தென் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கூகுள் ஃபார்ம் பிளாங்க் கூகுள் ஃபார்ம் இந்த மாதிரி பிளாங்க் கூகுள் ஃபார்ம் போட்டு என்ன பேர் போடணுமோ இந்த மாதிரி பேர் நீங்க போட்டா வாட் எவர் டேட்டா கலெக்ஷனோ டேட்டா கலெக்ஷன் தென் உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் நேம் ஆஃப் த கிளைண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபுட் ஆட் பண்ணணும். இது கம்பல்சரினா இந்த மாதிரி கம்பல்சரி போட்டுடலாம். தென் ஆடு ஸோ இது ஒரு மொபைல் நம்பர் இது கம்பல்சரி. ஸோ தென் ஆடு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேற வேற கேள்விஸ் எல்லாம் இங்கே இதை கேட்கலாம். இந்த கேள்விக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. இந்த இன் டீட்டெயில் நான் கூகுள் ஃபார்ம் பற்றி போகல, பட் ஜஸ்ட் அண்ட் ஐடியா எப்படி கிரியேட் பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு கூகுள் ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன்னா என்னோட கிளைண்ட் வந்து யாராவது என்கிட்ட கேட்கறாங்க சார் பார்ட்னர்ஷிப் டீட் ரெடி பண்ணோம் இல்லை எனி டேட்டா கலெக்ஷன் இது நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிள் இந்த மாதிரி இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கு. இந்த கூகுள் ஃபார்ம்ல என்ன போடுவேன் காண்டாக்ட் பர்சன் காண்டாக்ட் பர்சன் மொபைல் நம்பர் பார்ட்னர் ஒன் நேம் பார்ட்னர் ஃபாதர் நேம் ஏஜ் இந்த மாதிரி வந்து என்னென்ன கேள்வி பார்ட்னர்ஷிப் டீடுக்கு தேவையோ இந்த மாதிரி டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணிடுவேன். கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் இவங்களுக்கு இந்த லிங்க் லிங்க் அனுப்பணும்னா சென்ட் போட்டுடுவேன் send and then this is the link then shorten பண்ணிட்டு then copy so in the link copy ஆயிச்சு client வந்து இந்த லிங்க் பண்ணிட்டு control v அந்த லிங்க வந்து அவங்க மொபைல்லயும் பார்க்கலாம் just in the link போட்டா போறோம் அந்த questions தானா உங்களுக்கு வந்துரும் so இங்க டேட்டா பேர் போடுறேன் contact person vinod mobile number then partner one name vinod சுரேஷ் ராஜேஷ் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆர் பார்ட்னர் ஜஸ்ட் ஃபியூ க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்கேன்னா தென் ரிமார்க் சப்மிட். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட் வந்து இமீடியட்டா டேட்டா சென்ட் பண்ண உடனே நீங்க வந்து உங்க கூகுள் ஃபார்ம்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்க பக்கத்துல வந்துடும். ரெஸ்பான்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் இங்க இருக்கு வினோத் கோட்டாரி வினோத் இது நாலாவது ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் ஷீட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த கூகுள் ஷீட் எங்கே இருக்கு இந்த கூகுள் ஷீட் இங்கே இருக்கு. ஸோ திஸ் இஸ் கூகுள் ஷீட் பார்க்கறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலர் ஸ்க்ரீனு இந்த கூகுள் ஷீட். ஸோ இதுதான் டேட்டா. ஸோ நமக்கு வந்து கிளைண்ட் என்ன டேட்டா அனுப்பிச்சிருக்காங்களோ இந்த டேட்டா வந்து இப்போ என்ன இருக்கு கூகுள் ஷீட்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சேம் டேட்டா என்கிட்ட மெயில் மாதிரி உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல எப்படி பண்ணணும்னா தெரியணும்னா ரைட்டு இல்லைன்னா சேம் டேட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா இதுவே எக்ஸல்லையும் கன்வெர்ட் பண்ணலாம். Any Google form data, Google sheet data can be converted to Excel. That is real-time link. எப்படி கொடுக்கலாம்னா நீங்க வந்து நீங்க ஃபைல்ல போங்க ஃபைல்ல போயிட்டு பப்ளிஷ் டு வெப் இந்த ஆப்ஷன் இருக்கு. பப்ளிஷ் டு வெப் தென் என்ன பப்ளிஷ் பண்ணோம் எனக்கு ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் பப்ளிஷ் பண்ணோம். ஸோ இந்த லிங்க் வந்துச்சு இந்த லிங்க். ஸோ இங்க வந்து சிஎஸ்வி வெப் பேஜ் போடக்கூடாது சிஎஸ்வி போட்டுட்டு இந்த லிங்கை வந்து நான் காப்பி பண்ணிடுறேன். Now I'll go and open Excel. இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் இருக்கு பிளாங்க் ஃபைல் இது இது பிளாங்க் எக்ஸல் ஃபைல். ஸோ இப்போ எக்ஸல்ல வந்து கூகுள் ஃபார்மோட டேட்டா எப்படி லிங்க் பண்ணணும் இது டேட்டா இந்த டேட்டா இருக்கா டேட்டா. ஸோ திஸ் இஸ் பவர் க்யூரி இந்த இந்த விண்டோ தான் எக்ஸல்ல பவர் க்யூரி இருக்கு. ஸோ இந்த டேட்டால போயிட்டு கெட் டேட்டா இப்போ நம்ம டேட்டா எங்கேருந்து இருக்கு வெப்ல இருக்கு. ஸோ இங்கே இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஃப்ரம் வெப் ஸோ அந்த லிங்க் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணது இங்க பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே ஸோ இப்போ என்ன இருக்குன்னா நம்ம டேட்டா வந்து ஆன்லைன்ல இப்போதான் இந்த டேட்டா நம்ம கிரியேட் பண்ண வினோத் சாந்திலால் சுரேஷ் ராஜேஷ். ஸோ இந்த டேட்டா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸல்ல வந்துடும். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா
So once I select transform data, இது வந்து பவர் குவெரியில போய்டும். பவர் குவெரி பத்தி இப்போ நான் ரொம்ப பேசல, அது நெக்ஸ்ட் டேலில வரும்போது சொல்றேன். இது பவர் குவெரி, ஜஸ்ட் இங்க க்ளோஸ் அண்ட் லோடு அவ்வளவுதான். இது என்ன ஆயிடும், அந்த டேட்டா எக்ஸல்ல வந்துடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ல என்ன டேட்டா இருக்கு நம்ம கிட்ட, இதுதான் கூகுள் ஃபார்மோட டேட்டா. சோ இந்த டேட்டா சப்போஸ் நான் நியூ அடிஷன் வேற ஒரு கிளைண்ட் ஏதாவது டேட்டா அனுப்புறாங்கன்னா நான் திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா இந்த ஃபார்ம் வந்துச்சு. சோ ரஜினிகாந்த் just some data or add பண்ணிரவே. age is 45. அது இங்க actually designated partner வந்து LLP just for trial போட்டுருக்கேன். so இந்த டேட்டா வந்துச்சு. இப்போ இங்க இந்த எக்செல் பாத்துட்டீங்கன்னா refresh பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து கூகுள் ஷீட், அந்த ரஜினிகாந்த் ஆட் பண்ணது இங்க வந்துச்சு. இங்க எக்ஸல்ல வந்துட்டு நான் ஜஸ்ட் டேட்டா போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணனா போதும், அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆயிடும். பாத்தீங்களா, சோ எனி எக்ஸல் டேட்டா கூகுள் டேட்டா இமிடியேட்டா லிங்க் ஆயிடும். சரி சார், இந்த டேட்டா இங்க வந்துச்சு, இப்போ வந்து இது நான் எப்படி யூஸ் பண்றது? சோ இது நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். நம்ம இந்த எக்ஸல் ஃபைல் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து வேர்ட் இருக்கு, ஒரு டீட் வேர்ட் ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த எக்ஸல் ஃபைல்ல பார்ட்னர்ஷிப் டீட் டேட்டா வந்து நான் க்ளோஸ் பண்ண போறேன். சோ நார்மலி நம்ம ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்மேட் ஒன்னு இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு லெட்டர் நான் போடுறேன், திஸ் அக்ரிமெண்ட் மேட் between, so and so namba poduvom, then partner one details. So inga partner name venum. So inga mail merge nu or option irukku word la. So and the mail merge option epdi na ella word alla irukum irukum mailing pone mailing pono inda mailing la poittu start mail merge then letters. So what we are doing is namba client kitta irukra data, namba client vandu namakku or data amichirukanga partner data, inda data ella ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, நம்ம பார்ட்னர்ஷிப் டீடோட டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ அந்த டேட்டா விதின், இப்போ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால தான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் டைம் வெறும் அந்த லிங்க் போட்டுட்டு நீங்க ரீஃப்ரெஷ் வேர்ட் ஃபைல் ஓபன் பண்ணிட்டு போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ செலக்ட் ரெசிபியன்ட், ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸ் போட்டுட்டு செலக்ட் ரெசிபியன்ட் யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். இந்த டேட்டா வந்து டெஸ்க்டாப் ஒரே நிமிஷம் டெஸ்க்டாப் then partnership data open. So idu da namba online la irundhu vandha data. Okay, so namakku enna venum, partner name, partner name first, partner name enga irukku, partner name 1, then son of space father name, then age space age, then partner 2 name son of father name age. First time setting பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கப்புறமா டைமே எடுக்காது. ஸோ இப்போ இங்க ப்ரிவியூ ரிசல்ட், ஸோ என்னாச்சு, ராஜேஷ் சுரேஷ், நம்ம லாஸ்ட் என்ன டேட்டா போட்டோம், ரஜினிகாந்த். ஸோ ரஜினிகாந்த் டேட்டா பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுறேன்னா ப்ரௌஸ் இப்போ ஒரு புது கிளைண்ட் வந்து நம்ம கிளைண்ட் வந்து நம்ம லிங்க் அனுப்புறோம், அவங்க வந்து லிங்க்ல டேட்டா ஃபில் பண்ண போறாங்க. சோ ஒரு நியூ கம்பெனி கிளைண்ட் இஸ் சென்டிங் டேட்டா. see now how much time it takes to prepare a partnership deed, contact person.
இது இந்த டேட்டா எல்லாம் யார் ஃபில் பண்ணுவாங்க? நம்ம கிளைண்ட் தான் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம எந்த டேட்டாவும் ஃபில் பண்ண தேவையில்லை. நம்ம வேலை என்ன இருக்கு? இந்த செட்டப் வந்து மட்டும் கரெக்டா பண்ணும், அவ்வளவுதான். சப்மிட். ஸோ ஜஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ்க்காக இந்த டேட்டா, இங்கே ராஜாவோட டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ எக்ஸல் ஃபைல் வந்து ஃபைல் நம்ம பார்ட்னர்ஷிப் டேட்டா எக்ஸல் ஃபைலு எனேபிள் கண்டென்ட் டேட்டா ரீஃப்ரெஷ். ஸோ இந்த ராஜாவோட டேட்டா வந்துச்சு. ஃபைல் க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட பார்ட்னர்ஷிப் டீட் வேர்ட் ஃபைல் ரெடியா இருக்கு. ஸோ அந்த வேர்ட் ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ண போறேன். ஸோ கிளைண்ட் டேட்டா அனுப்பிச்சது அப்புறமா எஸ். ஸோ கிளைண்ட் டேட்டா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் செட்டிங் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் ராஜா, அவ்வளோதான். ஸோ ஹார்ட்லி ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு, நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பேஜ் இருக்கும், எல்லா இடத்துல எங்கே எங்கே வந்து நேம் ஏஜ் செட்டிங் எல்லாம் பண்ணோம், அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் வந்து ஒரு 2 hours ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டேட்டா போட்டு செட்டிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெறும் உங்களோட ஒர்க்கு ஃபினிஷ் அண்ட் மர்ஜ் பண்ணிட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் ரெக்கார்ட் நம்பர், நம்ம ரெக்கார்ட் நம்பர் வந்து 6, ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். எவ்வளவு மணி நேரம் ஆச்சு? ஹார்ட்லி 5 minutes. அதுவும் அந்த டேட்டா உங்க கிளைண்ட் தான் ஃபில் பண்றாங்க. நம்ம ஒர்க் எக்ஸல் ஃபைல ஓபன் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம், வேர்ட் ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அந்த எடுத்துட்டு இந்த புது ஃபைல் ஓபன் பண்ணிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் மெயில் மர்ஜ். இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை. இது வந்து எங்க யூஸ் பண்ணோம், வி ஹாவ் டு ஒன்லி திங்க். இது நான் வந்து மாசத்துக்கு எப்படியோ 3-4 பார்ட்னர்ஷிப் டீட் பண்ணேன். ஸோ நார்மலி என்ன ஆகும், ஒரு 1 hour 45 minutes 1 hour இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா திருப்பி கிளைண்ட் ஃபோன் பண்ணுவாங்க, சார் மேல மேல என் பேர் இருக்கு, கீழே வந்து என் பேர் இல்லை. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இதனால வந்து இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எனி டவுட் இன் திஸ் பாயிண்ட், இப்போ இந்த இந்த பாயிண்ட் வரையும் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டும் கேட்கலாம், அண்ட் இது என்ன சொல்றது சாட் பாக்ஸ்லயும் போட்டு கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார். அந்த எக்ஸலுக்கு டேட்டா எடுத்தீங்களா சார் ஃபார்ம்ஸ்ல இருந்து? அது மட்டும் அது கொஞ்சம் கெட் டேட்டான்னு சொல்லி எடுத்தீங்களா சார்? அது மட்டும் ஒரு இடத்துல காமிக்க முடியுமா சார்? அது எப்படி காமிச்சிடுறேன் சார். ஓகே, வெரி சிம்பிள். இந்த கூகுள் ஃபார் கூகுள் இருக்கு இல்ல, உங்க கூகுள் ஷீட். ஆமா சார், இது கூகுள் ஷீட், நம்ம கூகுள் ஷீட். ஓகே ஓகே சார். அதுல ஃபைல்ல போனும். ஓகே, ஃபைல்ல போயிட்டு பப்ளிஷ் டு வெப் சார். சாரி ஒரே நிமிஷம், கூகுள் ஷீட்ல போய் தான் இது ஓபன் பண்ணுமா சார்? கூகுள் ஷீட்ல வந்து நம்ம லிங்க் வாங்கணும் சார். இப்போ வந்து எப்படினா, உங்க வீட்டுக்கு வந்தா நான் என்ன பண்ணோம், உங்க அட்ரஸ் எடுக்கணும், கரெக்டா? ஆமா கரெக்ட். சோ இப்போ ஷீட் வந்து ஒரு இடத்துல இருக்கு, எக்ஸல் கிட்ட சொல்லணும் நீ அவன் வீட்டுக்கு போய் இந்த சாமான எடுத்துன்னு வா, இந்த பொருள் எடுத்துன்னு வா. அப்புறம் என்ன பண்ணோம், சோ எக்ஸல் கிட்ட சொல்லணும் இந்த லிங்க்ல இருந்து நீ டேட்டா பிக்கப் பண்ணு. சோ எந்த லிங்க்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் எடுக்கணும். சோ எக்ஸல் லிங்க் எங்க இருக்கும்? கூகுள் ஷீட் லிங்க் ஷீட்ல. ஆ ஷீட்ல தான். சோ இந்த பப்ளிஷ் டு வெப். சோ பப்ளிஷ் டு வெப் போட்டீங்கன்னா என்ன பப்ளிஷ் பண்ணனும்? நம்ம வந்து ஒரு ஷீட் இருக்கு, 4 sheets இருக்கு. சப்போஸ் எந்த ஸ்பெசிபிக் ஷீட் இருந்தா நீங்க வந்து ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ். ஓகே ஓகே சார். ஃபார்மட் வந்து CSV ஃபைல். CSV ஃபைல். ஓகே ஓகே ஓகே. அப்போ இந்த லிங்க் இருக்கா? இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே, தென் எக்ஸல் ஓபன் பண்ணுங்க. Control N. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பவர் குயரி இஸ் வெரி பவர்ஃபுல். ஓகே. சோ பவர் குயரியில இது பாத்தீங்கன்னா டேட்டா. ஓகே சார். டேட்டா போயிட்டு நம்ம இப்போ நம்ம எக்ஸல் கிட்ட சொல்றோம் அந்த டேட்டா எடு, அந்த டேட்டா எங்க இருக்கு? வெப்ல இருக்கு. சோ எங்க இருக்கு? ஃப்ரம் வெப். ஓகே. சரி, ஃப்ரம் வெப்னா வெப்பே ஒரு உலகம், அதுல லிங்க் இருக்கு, அந்த லிங்க் காப்பி பண்ணியாச்சு. கண்ட்ரோல் V. ஓகே. அண்ட் தென் ஓகே, அவ்வளவுதான். எப்போ இப்போ டேட்டா அப்டேட் ஆச்சோ இங்க ஓபன் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம், அவ்வளவுதான். இங்க டைரக்டா லோட் போட்டீங்கன்னா எக்ஸல்ல வந்துடும் இது. ஓகே 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 ஓகே. சோ இப்போ இந்த லிங்க் கிரியேட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, சோ 10 ஃபைலையும் பண்ணலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுல அந்த ஷீட்ல அப்டேட் பண்றதெல்லாம் அங்க வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா இங்க ரீஃப்ரெஷ் பண்ணோம் சார். ஓகே, கூகுள் ஷீட்ல அப்டேட் ஆயிடும். இங்க டேட்டால வந்துட்டு மறுபடியும் ரீஃப்ரெஷ் போட்டுட்டு ரீஃப்ரெஷ் போட்டீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகும். ஓகே, இதே மாதிரி வேற வேற ஃபைல்ஸ் நேம் வச்சிட்டு நம்ம வேற வேற எது வேணாலும் பண்ணலாம் சார். ஓகே ஓகே, 10 ஃபைல் ஜாயின் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாம் அந்த டேட்டா இந்த டேட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணலாம் நீங்க. ஓகே, இந்த ஒரு எக்ஸல்ல வச்சிட்டு இன்னொரு ஆக்சுவலா ஃபார்ம் ஆமா 10 ஒரே எக்ஸல்ல வந்து நீங்க 10 ஃபார்ம் லிங்க் பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஷீட்ல வந்து சே வேற ஒரு ஏதாவது லிங்க் பண்ணோம், இந்த ஷீட்ல பண்ண இந்த ஷீட்ல வந்துடுங்க,
திருப்பி ஃப்ரம் வெப் போய்டுங்க ஓகே 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 தென் இங்க அந்த லிங்க் போட்டுங்க சோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி ஒன்னு தான் பண்ணனும் அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஓகே சார் சில நேரம் நம்ம கிளையன்ட் நாலு இடத்துல இருந்து டேட்டா வரோம் அது ஜாயின் பண்ணிட்டு பண்ணோம் சோ அதெல்லாம் பண்ணலாம் ஓகே थैंक यू சார் வேற யாராவது ஏதாவது டவுட் இருக்கா சார் யாரோ தமிழ்ல குவெஸ்டின் கொடுத்திருக்காங்க ஸோ தமிழ் வந்து கொஞ்சம் வீக் படிக்கிறதுல நான் இப்போ படித்தேன்னா ஃபுல் டே போயிடும் ஸோ யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எஸ் டேபிள் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாதுன்னா அது பவர் குவெரியில ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம் சார் நீங்கள் சேம் நேம் வச்சிங்கன்னா அது அலோவ் பண்ணாது நார்மலாக ஸோ அந்த டேபிள்ஸை வந்து நார்மலி ஓவர்லேப் ஆகாது தனித்தனி ஷீட்டு தான் ஆகும் அது ஓவர்லேப் ஆச்சுனாலே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வில் ஸ்டாப் இட் இட் இல் நாட் அலோவ் யூ தமிழ்ல வேற எதுவும் பண்ணல சார் இந்த நிகழ்ச்சி இப்ப நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே வந்து கூகுள் ஃபார்ம்ல தான் பண்ணிருக்கோம் அதுதான் ஓகே 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 சார் ஓகே சோ இந்த இப்போ இந்த டேட்டா வந்து இந்த டேட்டா நீங்க எக்செல்ல பண்ணிட்டு எவ்ரி டைம் அந்த டேட்டா அப்டேட் பண்ணிட்டு உங்க டேட்டாபேஸே கரெக்ட்டா அப்டேட் பண்ணலாம் சார் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ நெக்ஸ்ட் பார்ட் போலாமா நம்ம எஸ் சார் சோ இந்த மாதிரி வந்து சம் ஐடியாஸ் ஐ ஹவ் गिवन இது வந்து அளவே இல்லை நீங்க தான் யோசிக்கணும் இப்போ நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்றது சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்ல கிளைண்ட் கிட்ட வந்து வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு கிளைண்ட் கிட்ட டேட்டா கலெக்ஷன் பண்றது இப்போ சில நேரம் என்ன ஆகும்னா நம்ம கிளைண்ட் ஆஃபீஸ்ல போவோம் கிளைண்ட் புது கிளைண்ட் இருக்காங்க அவங்க ஜிஎஸ்டி நம்பர் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுப்பாங்க நம்ம எங்கேயாவது புக்ல நோட் பண்ணிடுவோம் அது சாட்டர்டேவா இருக்கும் நீங்க வீட்டுக்கு போவீங்க அந்த புக் எங்கேயோ வச்சிருப்பீங்க அந்த பேப்பர் திருப்பி கிளைண்ட் கிட்ட போய் கேட்கணும் அதோட நம்ம போன்லயே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் போட்டுட்டு அந்த லிங்கை சேவ் பண்ணோம்னா கிளைண்ட் ஆஸ் ஜிஎஸ்டி நம்பர் சொல்லுங்க இமீடியட்டா அந்த டேட்டா வந்து என்ன ஆகும் கூகுள் ஃபார்ம்ல போட்டுடலாம் அந்த டேட்டா என்ன ஆகும் கூகுள் ஷீட்ல போயிடும் அந்த கூகுள் ஷீட் என்ன ஆகும் உங்க ஆஃபீஸோட மாஸ்டர் ஃபைலோட லிங்க் பண்ணிடுங்க ஸோ உங்க கிளைண்ட்டுக்கு வந்து உங்க ஸ்டாஃபுக்கு இதெல்லாம் சொல்லவே தேவையில்லைப்பா அந்த புது கிளைண்ட் ஆட் ஆயிடுச்சா ரைட்டு அந்த டேட்டா பார்த்துட்டு நீ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணலாம் ரைட் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஸோ இந்த மூணு பார்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து டேலி ஓடிபிசி டு எக்ஸல் ஓ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமா ஆடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கேன் ஆடிட் எல்லாம் முடிச்சுக்கப்பமா பெரிய டைம் நிறைய டைம் எங்க ஸ்பெண்ட் ஆகுதுன்னா என்னோட ஸ்டாஃப் நானு ஸ்டார்டிங்ல இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்றதுல என்னோட ஸ்டாஃப் பண்றாங்க நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணேன் எங்க வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஆடிட் ரிப்போர்ட் இருக்கோ நீங்க பில் பேலன்ஸ் ஷீட் இருக்கோ பிஎன்எல் இருக்கோ அது எது எது வேணாலும் இருக்கோம் நிறைய டைம் எங்க ஸ்பெண்ட் ஆகுதுன்னா அந்த டேலியில இருந்து எக்ஸலுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட ஃபார்மேட்ல ரெடி பண்றதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது எவ்வளவு பேருக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு உங்க ஸ்டாஃப் வந்து எத்தனை சார் டேலி லெட்டர் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுது ஆனா எக்ஸல்ல டேலி ஆகல ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ எவ்வளவு பேர் வந்து இந்த பிரச்சனை இது பண்ணிருக்கீங்க எக்ஸல்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது எஸ் ஆர் நோ ஏதாவது சேட் பாக்ஸ்ல போடுங்க எஸ் ஆல் ஸோ எஸ் பேமெண்ட் ஆல்சோ லிங்க் செட்டப் பண்ணலாம் சார் அது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் என்ன சொல்றாங்க அடிஷ்னலா நீங்க ஆப்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஃபேஸிங் திஸ் ட்ரபிள் நார்மலி என்ன ஆகும் சே 30th செப்டம்பர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஸோ 10 கம்பெனி வந்துடும் டேலி டேட்டா கரெக்டாக இருக்கும் ஆனால் கிளைண்ட் சார் எனக்கு இமீடியட்டா ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் வேணும் ஆனால் டேலியிலேருந்து அந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மெட் நமக்கு ஒத்து வராது கிளைண்ட்டுக்கு வந்து இது வராது இந்த செட்டப் கரெக்டாக செட்டப் ஆகாது சில நேரம் வந்து டேலியில வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு குடுத்துருவோம் அந்த கிளைண்ட் கிட்டத்தட்ட 5 வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து டேட்டாவே டேலியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 என்ட்ரிஸ் அதுவே வந்து ஒரு 3 டேலி பேக்கப் இருக்கும் டேலி பிரான்ச் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி பேக்கப் இருக்கும் ஸோ அந்த இதுல என்ன ஆகுதுன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு வாட்டி பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணனா மினிமம் 5 times ஸோ அந்த டேட்டா 3 டேலியோட மர்ஜ் பண்ணிட்டு ஒரு எக்ஸல்ல டேட்டா ரெடி பண்ணிட்டு 4 டேலியில சேஞ்ச் பண்ணிட்டு பண்றதுக்கே போதும் போதும்னு ஆயிடும் இந்த வேலை எல்லாம் 15 minutes மேக்சிமம் எவ்வளோ கம்பெனிஸ் இருந்தாலும் நான் மெயில் மர்ஜ் யூஸ் பண்ணிட்டு இந்த பவர் கியூரி யூஸ் பண்ணிட்டு ஐ ஸ்பெண்ட் சேவ் லாட் ஆஃப் டைம் சேம் ஃபார்மேட் இப்போ ஸ்டாஃபுக்கும் கொடுத்துட்டேன் ஒரு டேலியில இருந்து டேட்டாவை ரியல் டைம் எக்ஸலுக்கு லிங்க் பண்ணிட்டு அந்த டேட்டால இருந்து ஒரு பிவட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் ரெடி பண்ணிட்டு அந்த பிவட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் வந்து உங்களோட ஃபார்மேட்டுக்கு லிங்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா
ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டைம் கிளைண்ட் டேட்டா சேவ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் செட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கா 15 மினிட்ஸ் ஒர்க். இதுதான் வந்து பவர் ஆஃப் டாலி ஓடிபிசி அண்ட் எக்ஸல் அண்ட் பவர் க்வெரி. ஸோ இது வந்து சிங்கிள் கம்பெனி. இதுவே உங்க கிளைண்ட் வந்து 4 பிரான்ச் வச்சிருக்காங்க, 4 வந்து தனித்தனி டேலி இருக்கு, அது கன்சாலிடேட் பண்ணிட்டு பண்ணணும்னா சேம் இந்த மெத்தட் அட்வான்ஸ் வெர்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் நான் வந்து உங்களோட பேக்ரவுண்டு இது வந்து என்ன பர்பஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம்னு ஹோப் எல்லாரும் எஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு வந்து நான் என்ன இஷ்யூ பத்தி ஐ ஆம் டிஸ்கசிங் ரைட். ஸோ நவ் வி வில் கோ டு டேலி. இதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் கொடுத்துடுறேன் எப்படி வந்து இந்த செட்டப் ஆகுது. ஸோ இந்த செட்டப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் 2016 அண்ட் அபவ் இருக்கணும். செகண்ட் டேலி ப்ரைம், ப்ரிஃபரபிள் டேலி ப்ரைம். ERP இருந்தாலும் பண்ணலாம், கொஞ்சம் செட்டிங்ஸ் ப்ராப்ளம் வரும். அது செட்டிங்ஸ் நீங்க வந்து யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா ODBC செட்டிங் டேலிஸ்ல வந்து அது செட்டப் ஆயிடும். இதெல்லாம் எடுத்துனா ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்கறது என்ன வந்து நம்ம வந்து பண்ணலாம் அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். வி ஆர் நாட் இன் டு ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், வி ஆர் ஒன்லி இன் டு அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அண்ட் ஆல் இஸ் த பவர் ஆஃப் எக்ஸலன்ட் டேலி ரைட். ஸோ So now, என்னதுன்னா டேலி டேட்டா லிங்கிங் வித் எக்ஸல். ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் பண்ணிட்டு பண்ணோம். பட் அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா ஏதாவது டேலியில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா எக்ஸலில் அப்டேட் ஆகாது. பட் நம்ம சொல்கிற நான் சொல்கிற மெத்தடில் ஆட்டோமேட்டிக்கலாக டேலியில் ஒரு டேட்டா சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸல்லையும் அப்டேட் பண்ணலாம். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. அந்த மெயின் இஷ்யூவே என்னதுன்னா இந்த பார்ட் கீவேர்ட்ஸ் ஃபார் லெட்ஜர் செலெக்ஷன். இது கீழே பார்த்தீங்கன்னா இது மட்டும் நீங்கள் கரெக்டாக இங்கே தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய இஷ்யூ வரும். அது என்னதுன்னு காமிக்கிறேன். ஸோ வில் கோ லைவ் ஃபர்ஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் டேலி ரைட். டேலி எல்லாருக்கும் தெரியும், டேலி பற்றி நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை. டேலி ப்ரைமு. ஸோ அதில் அகெயின் டேலி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டேலி ஓப்பன் பண்ணும்போது ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுக்கணும். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி கொடுக்கணும்னா டேலி ஐகான் இருக்கு, இந்த டேலி ஐகான் ரைட் ஹேண்ட் சைட் ரைட் கிளிக் பண்ணோம், ஓபன் ஃபைல் லொகேஷன், தென் இந்த டேலி ஃபைல் வந்துச்சு, ரைட் கிளிக் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் ODBC பண்ணும்போது என்ன என்ஷூர் பண்ணோம்னா டேலி வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணோம். நீங்க டேலி ERP 9 யூஸ் பண்ணீங்கன்னா என்ன இஷ்யூ வரும்னா உங்க டேலி ERP 9 வந்து சில நேரம் என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர்ல வந்து ரெண்டு விதமான கம்ப்யூட்டர் இருக்கு, 32-bit அண்ட் 64-bit. சில நேரம் சில கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து என்ன இருக்கும்னா சிஸ்டம் வந்து 64-bit இருக்கும் பட் எக்ஸல் வந்து 32-bit இருக்கும் இல்ல வைசி வர்சா. ஸோ இந்த மாதிரி அந்த செட்டப்புக்கு தான் பண்ணுறது வந்து டேலி செட்டப். அந்த யூடியூப்ல நீங்கள் நிறைய வீடியோ இருக்கு, அது பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ERP 9 பண்ணும்போது சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் லிங்கிங் மட்டும் நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நான் ஒரு இயர் எடுக்க போகிறேன், E17M18. ஸோ நம்ம கிட்ட டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இது வந்து ட்ரையல் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா திஸ் இஸ் வாட் ட்ரையல் பேலன்ஸ். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு அவசியமே கிடையாது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெட்ஜர்ஸ் இருக்கு, சம்வேர் அரௌண்ட் 50-60 லெட்ஜர்ஸ் இருக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் டேலி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். செகண்ட், எந்த கம்பெனி ஓப்பன் பண்ணமோ அந்த கம்பெனி தான் ஃப்ரண்ட்ல ஓப்பன் இருக்கணும். தேர்டு, எந்த வருஷத்துக்கு நீங்க ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றீங்க அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அந்த இயர் வந்து ஓபன் இருக்கும். இப்போ நான் வந்து பார்க்குற டேட்டா வந்து ஃபினான்ஷியல் இயர் 17-18. ஸோ அதனால தான் இந்த வருஷம் 17-18 ஃபினான்ஷியல் இயர் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர் ஸ்டார் என்டர்பிரைசஸ் அந்த கம்பெனியோட டேட்டா லிங்க் பண்ண போகிறேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஓபன் எக்ஸல். எக்ஸல் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு புது எக்ஸல் ஓபன் பண்ணிடலாம். ஸோ புது எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லிங்க் டேலி. ஸோ ஃபர்ஸ்ட் டேலி ஓப்பன் இருக்கணும், கம்பெனி ஓப்பன் இருக்கணும், கரெக்ட் இயர் ஓப்பன் இருக்கணும், தென் எக்ஸல் ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம போகிறது பவர் க்யூரியில்.
சோ பவர் குவரி எங்க இருக்கு ஆல்ரெடி ஒரு பேஸ் கொடுத்திருக்கேன் டேட்டா சி எனி எக்ஸ்டர்னல் டேட்டா லிங்கிங் டு எக்ஸல் நீங்க வந்து பவர் குவரி தான் போகணும் வேற ஆப்ஷனே கிடையாது சோ டேட்டா சோ டேட்டால கெட் டேட்டா தென் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃப்ரம் அதர் சோர்சஸ் போயிட்டு ஓடிபிசி போக கூடாது நிறைய சார் ஓடிபிசி சொன்னாங்களே நீங்க திடீர்னு ஓடிபிசி நோ ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் குவரி So once again in the solra data na in the idella in the excel in the ppt la potirken ppt vandu na organizers oda ore share panniduven to in the ppt sir paathina full ah open panni inga kaamichirken settings ella edit pannona so adhum remembrance ka So data, then get data from other sources and Microsoft query. So இது வந்து நான் யூஸ் பண்றது Office 365 original version and உங்ககிட்ட suppose 2016 or 2019 இருந்தனா இந்த data tabல சில changes இருக்கும் அது மட்டும் தான் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனா அந்த இதுல வந்து இந்த எல்லா செட்டிங் இருக்கும் So அதுக்கப்புறமா என்ன செலக்ட் பண்ணணும் Tally ODBC So this is the link. இது வந்து tally ஓட லிங்க் பண்றது. Tally open இருந்தா தான் இது காமிக்கும். இல்லனா காமிக்கவே காமிக்காது. Tally open இருக்கணும், company open இருக்கணும். Okay. So இப்போ என்ன ஆயிருக்கு? இந்த company, இந்த company Superstar Enterprises ஓட data என்னது? இப்போ வந்து tally போட்ட வரையோ எல்லாமே database. நீங்க ஒரு ledger create பண்றீங்க, ledgerல name போடுவீங்க. அட்ரஸ் போடுறீங்க லெஜர் டைப் குரூப் நிறைய கேள்வி வந்து போடுறீங்க அது என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட்ல டேட்டா பேஸ் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1008 டேட்டா பேஸ் இருக்கும் டேலியோட டேட்டா ஏன்னா ஜிஎஸ்டி இருக்கு பேலன்ஸ் ஷீட் இருக்கு பிஎன்எல் இருக்கு டிடிஎஸ் இருக்கு நிறைய வந்து டேட்டா பேஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டா பேஸ் இருக்கு ஸோ இது வந்து பேஸ் லெவல் டேட்டா பேஸ் தென் இதுக்குள்ளேயும் வந்து என்ன இருக்குன்னா திருப்பி லெஜர் ஒரு ஒரு டேட்டா பேஸ்ல வந்து ஒரு காலம் இருக்கும் நேமுக்கு ஒரு காலம் that is a group ஒரு column, address ஒரு column, opening balance ஒரு column. So, இப்போ நம்ம வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஒரு hay of grass இருக்குல்ல ஒரு grassல வந்து ஒரு needle தேடணும்னா எப்படி இருக்கும் நிறைய grass இருக்கு அதுல வந்து ஒரு குண்டூசி தேடணும்னா எவ்வளோ இந்த மாதிரி விஷயம் ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து நாலே நாலு டேட்டா என்ன டேட்டா இதுல இருக்கிற ட்ரையல் பேலன்ஸ்ல லெட்ஜரோட நேம் செகண்ட் லெட்ஜரோட first level group third ledger oda second level group fourth ledger oda closing balance namba balance sheet prepare pannona enna enna data theva irukku first ledger name second group that is primary group parent group and then vandu closing balance inda naal data idla pathina or 10000 field irukum adlandu vandu and data correct ah pick panna onnu onnu theedi kandupichina நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 months இது எப்படி பண்ணோன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கே எனக்கு 2.5 months ஆச்சு ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீ தான் இங்கே போட்டிருக்கேன் கீவேர்ட் ஃபார் லெஜர் செலெக்ஷன் டைப் எல் ஃபோர் டைம்ஸ் டைப் எல் ஃபோர் டைம்ஸ் ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஆன உடனே எல் கீபோர்டில் இருக்குல்ல நாலு டைம் ப்ரெஸ் பண்ணோம் 1 2 3 4 ஸோ இதுதான் நம்ம டேட்டாபேஸ் ரிலேட்டிங் டு ட்ரையல் பேலன்ஸ் தென் பிளஸ் கீ இப்போ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 வந்து 350 400 யா சொல்லுங்க சார் ஹலோ உங்களுக்கு பேண்ட்வித் கம் லோவா நினைக்கிறேன் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு இல்ல சார் என்கிட்ட ஃபுல் ஏனா நான் நெட்வொர்க் தான் இதுதான் நெட்வொர்க் கனெக்ஷன் தான் யூஸ் பண்றேன் அப்படி சரி ஓகே நோ ப்ராப்ளம் சார் கண்டினியூ எனி வேற யாருக்காவது இந்த மாதிரி எங்களுக்கு இங்கே கரெக்டா இருக்கு சார் ஓகே சார் இருக்கா ஓகே ஓகே சார் கத்துக்க முடியும் இது வந்து நான் எதுக்கு வந்து இப்போ வந்து எழுதுறேன்னா உங்களுக்கு வந்து தெரியணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் இவ்வளவு பவர் இருக்கு ஏன்னா நான் சின்ன சின்னது எல்லாம் காமிச்சேன்னா அது ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் பட் எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் தட் இஸ்
இந்த செஷன் முடிஞ்ச அப்புறமா நீங்க யோசிக்கணும், சரி இதெல்லாம் இருக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம லேர்ன் பண்ணாதான் இதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்னு, இதெல்லாம் யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்கல, அவுட் ஆஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு ரெண்டு பாபா தான், கூகுள் பாபா, யூடியூப் பாபா. எனக்கு எப்பாவது புதுசா தேவைன்னா சர்ச் பண்ணுவேன் கூகுள்ல போயிட்டு, இல்ல யூடியூப்ல நியூ இன் எக்ஸல், நியூ இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எதனாச்சும் ஒண்ணு வந்து நிற்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி 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 தான் நான் வந்து லேர்ன் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட டீச்சர் பாத்தீங்கன்னா, நான் எந்த கோர்ஸும் பண்றதில்ல டில் டேட்டு, இனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பாவது ஃப்ரீயா இருக்கும் போது நான் அதான் சர்ச் பண்ணுவேன் யூடியூப்ல போயிட்டு, வாட் இஸ் நியூ, வாட் இஸ் லேட்டஸ்ட் இன் எக்ஸல். ஸோ நிறைய விஷயம் இந்த மாதிரி வந்து நான் கத்துக்கிறது. ஸோ இது ஒரு பேஸா வச்சுட்டு நீங்க வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எஸ் ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட், இந்த மாதிரி ஃபுல்லா எடுக்க முடியல. ஒன் ஒன் டாபிக் இன் ஃபியூச்சர் வி கேன் பிளான். ஸோ இப்போ வந்து ஸோ இந்த டேட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டால வந்து ledger 4 times type பண்ணோம். Then next என்ன வேணும் நமக்கு? ledger name வேணும். ஸோ அது ledger name க்கு என்ன டைப் பண்ணோம்னா டாலர் பிளஸ் என், டாலர் என். கீபோர்டில் டாலர் கீ இருக்குல்ல, ஃபோர் நம்பர் ஃபோர் மேலே, அது ரெண்டும் வந்து ஒரே டைம்ல ப்ரெஸ் பண்றோம். ஸோ ஷிஃப்ட் டாலர் என், இந்த மாதிரி ledger name வந்துச்சு. ஸோ இது ஷார்ட்கட் கீ 33. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் குரூப். நான் சொன்னேன்ல நமக்கு வந்து லெட்ஜர் நேம் தேவை இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் குரூப், பிரைமரி குரூப். ஸோ பேரண்ட் குரூப் எப்படி செலக்ட் பண்ணோம்னா டாலர் யூ. ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டாலர் யூ ப்ரெஸ் பண்ணோம்னா அது டைரெக்டா பேரண்ட் வராது, அதனால இது ஒரு ஷார்ட்கட் கீ. தென் டவுன் ஆரோ பேரண்ட் வந்துச்சு, டபுள் க்ளிக். நெக்ஸ்ட் தேர்ட் லெட்ஜர் நமக்கு என்ன செலக்ட் பண்ணோம், க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அதுக்கு என்ன டைப் பண்ணோம்னா, இது எதுனால அந்த ஷார்ட்கட் கீனா, இப்போ பார்த்தீங்கன்னா டாலர் எம். ஸோ அந்த அந்த இது செலக்ட் பண்ணுறது தான் இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் டாலர் அண்டர் ஸ்கோர் சி. ஸோ ஒன் பை ஒன் ஷிஃப்ட் டாலர் அண்டர் ஸ்கோர் சி ப்ரெஸ் பண்ணால் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். ஷிஃப்ட் டாலர் அண்டர் ஸ்கோர் சி. ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஒன்ஸ் யூ யூஸ் இட் வெரி ஈஸி. இந்த கீவேர்ட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட், டாலர் அண்டர் ஸ்கோர் பி. ஸோ ஷிஃப்ட் டாலர் அண்டர் ஸ்கோர் பி. ஸோ ப்ரைமரி குரூப். நம்ம ஃபுல் டேலி டேட்டாவில் நிறைய டேட்டாவில் நாலே நாலு விஷயம் எடுத்துருக்கோம், நேம், லெஜர் நேம், பேரண்ட், க்ளோசிங் பேலன்ஸ், ப்ரைமரி குரூப். நெக்ஸ்ட் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் 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 அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், டேபிள். ஓகே, இப்போ என்ன இருக்கு, உங்க எந்த கம்பெனி ஓபன் இருக்கோ அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா லெட்ஜர்ஸ், லெட்ஜர் குரூப், பேரண்ட் நேம், க்ளோசிங் பேலன்ஸ், பேலன்ஸ் இருக்கோ இல்லையோ அது எல்லாமே இங்க வந்துடும், ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், அபாஸ் இது ஒரு சேலரி இருக்கு, ஒரு லெட்ஜரு, கே இன்ஜினியரிங் மைனஸ்னா டெபிட் பேலன்ஸ், இந்த பிளஸ் மாதிரி இருந்ததுன்னா கிரெடிட் பேலன்ஸ். அம்மன் ட்ரை, இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கு, 28,416. சடன்லி நம்ம எல்லாம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளைண்ட் சொல்றாங்க, சார் ஒரு பேமெண்ட் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன், இந்த பார்ட் இது இதுவும் அப்டேட் பண்ணோம், சார் நான் இந்த என்ட்ரி போட போறேன், வவுச்சர் என்ட்ரி, பேமெண்ட், எஃப்ஐ, பேமெண்ட், பேங்க் அக்கவுண்ட், அம்மன் ட்ரை, ஸ்டீல், 28,416. சாரி இது வந்து கிரெடிட் கார்டு, ஒரு நிமிஷம் கிடையாது, தப்பா போட்டேன். ஸோ 28,416 இந்த ரெசிப்ட் என்ட்ரி மறந்துட்டாங்க. ஸோ இப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க, நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணது அப்புறமா கண்ட்ரோல் ஏ. ஸோ இப்போ என்ன இருக்கு, நம்ம பேங்கோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அம்மன் ட்ரை ஸ்டீலோட பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு, கண்ட்ரோல் ஏ.
சோ டேட்டா இப்போ டேட்டால போயிட்டு ஆல்ரெடி டேலி கம்பெனிஸ் ஓபன் டேலியில வந்து அப்டேட்டட் டேட்டா இருக்கு அந்த வருஷம் இருக்கு இந்த டேட்டா இருக்கு ரீஃப்ரெஷ் அவ்வளவுதான் என்னாச்சு சோ நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா அந்த பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க இந்த பேலன்ஸும் ஜீரோ ஆயிடும் சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணிருக்கோம்னா டேலி டேட்டா வந்து எக்ஸலுக்கு லிங்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ண போதோம்னா பவர் குவரி யூஸ் பண்ண போறோம் நார்மலா நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு ஜீரோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அந்த ரோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிடுவோம் தென் எது இது பிளாங்க் இருக்கோ அதெல்லாம் டிலீட் பண்ணிடுவோம் தென் அந்த ஃபில்டர் எல்லாம் போடுவோம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவோம் இந்த பவர் குவரி ஒரு வாட்டி நீங்க ஒரு ஃபார்மேட் சி செட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஜீரோ ரிமூவ் பண்றது பிளாங்க் ரிமூவ் பண்றது எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை ரீஃப்ரெஷ் பண்ணா போதும் தானா இந்த டேட்டா அப்டேட் ஆகிடும் ஸோ இது வந்து டேலி லிங்க் டேட்டா So this is the data, right? So இது வந்து நான் இப்போ பவர் குவரியா யூஸ் பண்ண போறேன் எதுக்கு நம்ம வந்து சில டேட்டால மாடிஃபிகேஷன் பண்ண போறோம் ஏன்னா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஜீரோ பேலன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை பிளாங்க் பேலன்ஸ் எல்லாம் தேவையில்லை எங்க வந்து பேலன்ஸ் இருக்கு அந்த லெட்ஜர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ எப்படி பண்ணணும் கோ டு டேட்டா ஃப்ரம் டேபிள் திஸ் இஸ் டேபிள் இப்போ இன்னொன்னு வேற எவர் பாசிபிள் டேபிள்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸல்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணுங்க நிறைய இடத்த வந்து நல்லா யூஸ் வரும் இது வந்து டேபிள் ஃபார்மெட்ல இருக்கு இப்போ இங்க செலக்ட் பண்ணாலே மேல பாத்தீங்கன்னா டேபிள் டிசைன் ஸோ இந்த டேபிளுக்கு பேர் என்ன இருக்கு டேபிள் ஃப்ரம் குவரி நம்ம வந்து டேலில இருந்து எடுத்துருப்போம் ஸோ டேட்டால போயிட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பவர் குவரியில இந்த டேட்டா எடுக்க போதும் எப்படி எடுக்க போதும் ஃப்ரம் டேபிள் ஸோ இங்கே ஒரே ஒரு டேபிள் இருக்கிறதுனால இந்த டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கு வந்து எந்தெந்த லெஜர்ஸ் ஜீரோ பேலன்ஸ் இருக்கோ அந்த லெஜர் தேவையில்லை ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபில்டர் பண்ண போகிறேன் ஸோ நல் எனக்கு தேவையில்லை நல் மீன்ஸ் பிளாங்க் வேல்யூ தென் ஜீரோ பேலன்ஸ் எங்கே இருக்கோ அது எனக்கு தேவையில்லை ஸோ ஜீரோ பேலன்ஸ் இங்கே சர்ச் பண்ணிட்டு நான் அன்டிக் பண்ணிடுவேன் ஓகே ஸோ இப்போ என்ன ஆச்சு நார்மலா எக்ஸல் ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபில்டர் போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கு ஒரு ஸ்டெப் ஆட் ஆயிடுச்சு இப்போ என்ன போக பண்ண போதுன்னா இந்த பிரைமரி குரூப் இருக்குல்ல இது வந்து இந்த சைட்ல எடுத்துருவேன் இந்த ஐ வாண்ட் டு மூவ் டு செகண்ட் காலம் ஸோ ரீஆர்டர் காலம் ஆயிடுச்சு இப்போ என்ன இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த டேட்டா எடுத்துட்டு நான் திருப்பி க்ளோஸ் அண்ட் லோட் ஸோ இப்போ நம்ம மாடிஃபை பண்ண டேட்டா இது ஸோ இப்போ என்ன இருக்கு டேலி லிங்க் டேட்டா இந்த டேட்டா நான் இந்த டேட்டா வந்து பவர் குவரியில் போட்டேன் சில ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் தென் ஐ ஹவ் கெட் திஸ் டேட்டா ஐ ஷோ யூ ஒன் சேஞ்ச் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏகே இன்ஜினியரிங் சர்வீஸ் 10,573 கிளைண்ட் இஸ் சேயிங் தட் இந்த அமௌண்ட் வந்துச்சு தப்பாக வந்து எட்ரி மிஸ் ஆச்சு ஓகே ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஏகே இன்ஜினியரிங் சர்வீசஸ் 10,573 ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டாலேருந்து என்ன ஆகும் இந்த பேலன்ஸ் ஜீரோ ஆகிடும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் டேட்டா ரீஃப்ரெஷ் ஆல் ஸோ இப்போ என்ன ஆச்சு ஏகே இன்ஜினியரிங் பேலன்ஸ் ஹஸ் கான் மெயின் டேட்டால பாத்தீங்கன்னா ஏகே இன்ஜினியரிங் பேலன்ஸ் ஹஸ் பிகம் ஜீரோ அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் அப்டேட் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் வரையும் நீங்க வெறும் லிங்க் ரீஃப்ரெஷ் தான் பண்ணோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை ஸோ இதுவரையும் புரிஞ்சிருக்கா ஏதாவது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா ஹலோ சார் சொல்லுங்க சார் அந்த டேபிள் போனீங்களா டேட்டா வந்து அது மட்டும் திரும்ப ஒருதான் சொல்லுங்க டேட்டால இருந்து டேபிளா ஆமா சார் ஓகே சார் இந்த டேட்டா இருக்கா ஓகே இது வந்து டேலி லிங்க் டேட்டா ஓகே ஓகே ஸோ இந்த டேட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேட்டா வந்து நம்ம வந்து திருப்பி கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணிட்டு நம்ம ஈஸி ஒர்க்கிங்காக என்ன பண்ண போறோம்னா பவர் குவரி யூஸ் பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்ண போறேன் ஃப்ரம் டேபிள்னு செலக்ட் பண்ண போறேன் ஸோ ஃப்ரம் டேபிள் பண்ண உடனே என்ன ஆகும்னா பவர் குவரி ஓப்பன் ஆகிடும் இது பாருங்க முதல்ல ஓப்பன் பண்ண டேட்டா இது ரைட்டா ஓகே
இப்போ செகண்ட் டேட்டால நான் சில சேஞ்ச் பண்றேன். இப்போ செகண்ட் டேட்டால என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து தெரியணும் எந்தெந்த லெட்ஜர்ஸ் வந்து ஜீரோ பேலன்ஸ் நில் பேலன்ஸ் இருக்கு. ஸோ நான் வெறும் இந்த நல்லும் ஒரே டேட்டா வச்சுட்டு நீங்க எப்படி விளையாட முடியும்? ஜீரோ. I want to know in separate sheet எந்தெந்த டேட்டா வந்து ஜீரோ பேலன்ஸ் இன் லெட்ஜர் இருக்கு. ஓகே, தென் இந்த வந்து பிரைமரி குரூப் எடுத்து போய் திருப்பி இங்க ரீ குரூப் பண்ணிடுறேன். And then close and load. ஓகே. சோ இது என்னாச்சு? இது வந்து ஜீரோ டேட்டா. இப்போ இது பாத்தீங்கன்னா நல் பேலன்ஸ் டேட்டா. ஓகே. ஜீரோ பேலன்ஸ் லெட்ஜர். Then இது வந்து tally trial balance. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு லெட்ஜர் வந்து ஜீரோ பேலன்ஸ் இருக்கு? 422. இந்த நேமும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். திருப்பி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேம் எல்லாம் இல்ல எனக்கு புரியல, பவர் குவெரியில போயிட்டு இது நேம் சேஞ்ச் பண்ணலாம். இங்க இருக்கு நேம் கண்ட்ரோல் ஏ ஜீரோ பேலன்ஸ் லெட்ஜர். அதே மாதிரி இந்த டேபிளுக்கு போயிட்டு இந்த டேபிளோட நேம் சேஞ்ச் பண்றேன் கண்ட்ரோல் ஏ டாலி டிபி. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் அதே நேம் தான் இருக்கணும்னு கிடையாது. நேம்ஸ் நார்மலி அது ஏன் போலனா டைம் கன்ஸ்ட்ரெயின்னால கொஞ்சம் விஷயங்கள். நோ ப்ராப்ளம் ப்ளீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் ஈஸி. ஓகே, இது போனோம்னா இந்த டேட்டா வந்து டேலி வித் பேலன்ஸு, இது ஜீரோ பேலன்ஸ் லெட்ஜர். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒரே டேட்டா வச்சுட்டு நீங்கள் எப்படி விளையாட முடியும் பவர் குவெரியில் அது காமிக்கிறது தான். ஓகே ஓகே கிரேட். ரைட், இப்போ என்ன இருக்கு? நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்? இதை வச்சுட்டு இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து பிவட் டேபிள் ரெடி பண்ண போகிறோம். பிவட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல். டில் நவ் எனி டவுட் வேற ஏதாவது யாருக்காவது குவெரி இருக்கா? ODBC இந்த இது வந்து நம்ம செக் பண்ணினா டாலி ODBC லிங்க் ஆ செட்டப் போட்டீங்கன்னா வந்துரும். ஓகே ஓகே. ஏனாக நாங்க டாலி ERP 9 தான் யூஸ் பண்ணிட்டோம். சோ தட்ஸ் வை சேஞ்ச் பண்ணுங்க சார். உங்க கிளையண்ட்ட சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுங்க. பிரைமுக்கு போங்க. நிறைய பெனிஃபிட் இருக்கு. நிறைய டைம் சேவ் ஆகும். GSTR 1 வந்து ERP 9 ல ஆவாது. எஸ் சார். ஆ சோ டபுள் வர்க்கிங் பண்றீங்க. எஸ் எஸ் டபுள் வர்க்கிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டைம் நிறைய யூஸ் இதா சோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த டேட்டா வச்சுட்டு பிவட்ல பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் எப்படி பண்ணணும் எல்லாம் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் சார். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கிறது தான் இதெல்லாம் செட்டப் பண்றது தான் டைம் ஸ்பெண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் எல்லாம் பண்ணும்போது அது மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்றது 5 மினிட்ஸ். இந்த டேட்டா இருக்கு ரைட்டா, இது டேபிள். இதுக்கு வந்து நம்ம பிவட் போட போறோம். பிவட் எப்படி போடணும்? இன்சர்ட் பிவட் டேபிள். ஸோ இது இந்த டேபிளுக்கு பிவட் டேபிள் நியூ வொர்க் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஒரு லிங்க் அண்ட் பிஎன்எல்க்கு ஒரு லிங்க். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ அம் கோயிங் டு பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ண போறேன். ஸோ முதல்ல நமக்கு என்ன தேவை? முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ இது இருக்குல்ல பிரைமரி குரூப். நம்ம அக்கௌண்ட்ஸ்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பேலன்ஸ் ஷீட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிஎன்எல் ரைட். பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கும்? ரெண்டு குரூப் இருக்கு, லைபிலிட்டிஸ் அசெட். லைபிலிட்டிஸ் என்ன இருக்கும்? கேபிட்டல் அக்கவுண்ட், லோன்ஸ், கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ், செக்யூர்ட் லோன்ஸ் ஆர் அன்செக்யூர்ட் லோன்ஸ், தென் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன். அசெட் சைட்ல என்ன இருக்கும்? பிக்ஸட் அசெட், தென் இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அசெட்.
கலெக்ட் அசெட்குள்ள என்ன இருக்கும், சன்ட்ரி டேட்டா, ஸ்டாக், அட்வான்சஸ், இந்த மாதிரி நிறைய சப் குரூப்பிங். சோ ஃபர்ஸ்ட் லெவல் குரூப்பிங் கரண்ட் குரூப் சப் குரூப் டேலில கிரியேட் பண்றோம்ல, சோ அதுதான் இது. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணனும்னா பிரைமரி குரூப் தான் செலக்ட் பண்ணனும். சோ நான் இப்போ பிவட் டேபிள்ல போற போறேன், ஒரே நிமிஷம். இதுதான் நம்ம பிவட் டேபிள். சோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு செலக்ட் பிரைமரி குரூப். இந்த டிக் பண்ணனா இது என்ன ஆகும்னா கீழே இந்த ரோஸ்ல வந்துடும். சோ தி சென்டர் ஆர் தி பிரைமரி குரூப். இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம், பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல சில குரூப் வந்து இதுல இருக்கிற குரூப் தேவையில்லை. என்னென்ன குரூப் தேவையில்லை, எக்ஸ்பென்சஸ் இன்கம் ரிலேட்டட் குரூப் தேவையில்லை. சோ அது என்ன பண்ண போறேன், இங்க ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ண போறேன், சின்ன ஆரோ போட்டுட்டு. ஐ ஆம் கோயிங் டு ரிமூவ் ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு பார்ட் கிடையாது. அதே மாதிரி இன்டைரக்ட் இன்கம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ், சேல்ஸ் அக்கௌண்ட், ஸ்டாக்கும் ரிமூவ் பண்ணணும். நீங்க ஸ்டாக் வந்து தனி அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டாக் அண்ட் பிஎன்றதுக்கு வந்து தனி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது லாஸ்ட்ல நான் காமிக்கிறேன். அண்ட் பிளாங்க். ஸோ நம்ம ஃபுல் டேலியில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஜாஸ்தி குரூப் இருக்கலாம், கம்மி குரூப் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் டேலி டேட்டா. இந்த டேட்டா தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு சம்மந்தப்பட்ட குரூப்பிங். நெக்ஸ்ட் இதில் அசட் குரூப் தனியாக இருக்கு, லைபிலிட்டி குரூப் தனியாக இருக்கு. இதில் எது எது லைபிலிட்டி, கேபிட்டல் அக்கௌண்ட், லைபிலிட்டி. உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல்னு ஒரு கீ இருக்கு, அந்த ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைபிலிட்டிக்கு என்ன இருக்கு, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், அது செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி தான் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து லைபிலிட்டி. அன்செக்யூர்ட் லோன்ஸ் அதுவும் வந்து லைபிலிட்டி. நான் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நான் செலக்ட் பண்றேன். தென் ரைட் கிளிக் அண்ட் குரூப், அவ்வளவுதான். ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆயிடுச்சு. செகண்ட் குரூப் என்னது, அசெட். சோ இப்போ கண்ட்ரோல் கீ எல்லாம் எதுவும் பண்றேன், நார்மலா ப்ரெஸ் பண்றேன். So now I am pressing first ledger select பண்ணிட்ட, second group select பண்றதுக்கு நான் control key press பண்றேன். So அது cash in hand வந்து, அது வந்து asset, fixed asset is asset, sundry debtors is asset. இந்த மாதிரி plus symbol வரும்போது தான் நீங்க select பண்ணணும். இந்த மாதிரி arrow mark வரும்போது select பண்ணாதீங்க, புரியுதா? Plus symbol, arrow mark, you have to select when it is plus symbol. அதே மாதிரி right click and group. ஸோ இது வந்து குரூப் ஒன். வாட் இட் இஸ் நேம் சேஞ்ச் பண்ண போறேன், எஃப் டூ லைபிலிட்டி. அதே மாதிரி இது வந்து எஃப் டூ அசெட்ஸ். லைபிலிட்டி எங்க இருக்கும், முதல்ல நார்மலி லைபிலிட்டி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், மூவ் பண்ண போறேன், ரைட் கிளிக், மூவ் டு பிகினிங். இது குதிரி போச்சா ஃபர்ஸ்ட் லெவல் குரூப்பிங் எப்படி பண்ணணும்னு? என்ன இருக்கு, இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுக்கு என்ன பண்ண போதுன்னா, யூ கோ டு பிவட் டிசைன். சரியா, பிவட் டிசைன்ல இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது இது எனக்கு இந்த டேஷ் எல்லாம் தேவையில்லை. இப்போ அது என்ன பண்ண போதுன்னா, ரிப்போர்ட், இது சாரி பிவட் அனாலிசஸ் பட்டனை நான் ரிமூவ் பண்ண போறேன். ரைட், இங்கே வந்து எனக்கு சப் டோட்டல் வேணும். ஸோ ஐ கோ டு டிசைன், சப் டோட்டல், ஷோ சப் டோட்டல் இன் த பாட்டம். இப்போ அசெட்ஸ் டோட்டல் வந்துச்சா, லைபிலிட்டி டோட்டல் வந்துச்சு, டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு, இந்த டிஃபரன்ஸ் எந்த ரீசன் இருக்கு, நான் அது நெக்ஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெவல். நவ் செகண்ட் லெவல் குரூப்பிங். செகண்ட் லெவல் குரூப்பிங் என்னது, பேரண்ட் சப் குரூப். ஸோ இது என்ன பண்ண போதுன்னா, இதை எடுத்துட்டு போய் அப்படியே கீழே வந்து மூவ் பண்ணிடுவேன். சார் இது வந்து ஆல்ரெடி டேலிலே இந்த மாதிரி தான் இருக்கு சார், ரொம்ப கன்ஃபியூஷன் சார், என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ண தேவையில்லை. கோ டு பிவட் டிசைன் அனாலிசஸ், சாரி டிசைன்ல போங்க, ஆன் த டாப் ரிப்போர்ட் லே அவுட், டேபுலர் ஃபாலோ. இப்போ ஈஸியா இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு? ஸோ நம்ம குரூப்பிங் உங்களுக்கு இங்கே சப் டோட்டல் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணலாம், உங்க சாய்ஸ். நெக்ஸ்ட் லெஜர் நேம் கூட வேணும் சார் எனக்கு. ஸோ இந்த லெஜர் நேம் எடுத்துட்டு இப்போ டிக் பண்ண போறேன். ஸோ நவ் உங்களோட பேலன்ஸ் ஷீட் ரெடி.
இதுதான் உங்களோட பேலன்ஸ் ஷீட். ரைட், சோ இது வச்சுட்டு உங்க ஃபார்மேட்டுக்கு லிங்க் பண்ணிடலாம். சார் எனக்கு டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இவ்வளோ பிரேக்அப் தேவை இல்லை, சிங்கிள் தான் தேவை, டபுள் கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளோதான், இந்த பிரேக்அப்பே கண்டென்ட் ஆச்சு. ஸோ என்ன டேட்டா வந்து உங்களுக்கு லிங்க் தேவையில்லை, டீட்டெயில் தேவையில்லை, அந்த மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் டேலியில குரூப்பிங் கரெக்டாக பண்ணோம், அதான் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கணும், எதனால இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு? இது பாருங்க டேட்டாஸு, கிரெடிட்டாஸு. ஸோ இது வந்து எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் பண்ணிட்டு உங்கள் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்து பார்க்கறதுக்கு இது ஈஸியாக இருக்கும், கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த இதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எதனால இருக்குன்னா, இப்போ நீங்கள் டேலியில போங்க, டேலியில போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சாரி பேலன்ஸ் ஷீட் போங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எவ்வளோ இருக்கு க்ளோசிங் பேலன்ஸு, 18,64,999. நார்மலி இந்த வந்து க்ளோசிங் பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகல. செகண்டு, க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இல்லை. ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ரிமூவ் தி லெட்ஜர் நேம் சோ தட் உங்களுக்கு புரியும். ரைட், சோ நவ க்ளோசிங் ஸ்டாக் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ என்ன இருக்கு நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல? Closing stock value 31 lakhs, 31, 34, 347. Profit and loss level is credit balance 18,64,999. So, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்க டேட்டால வந்து மைனஸ்னா என்னது, டெபிட் பேலன்ஸ். ஸோ இங்க என்ன பண்ணுங்க, க்ளோசிங் ஸ்டாக் வந்து டெபிட் பேலன்ஸ், அது வந்து நீங்க மைனஸ் வேல்யூல போடுங்க. இப்போ சிம்பிள் ஃபார்முலா, இந்த அமௌண்ட் பிளஸ் இந்த அமௌண்ட் பிளஸ் இந்த அமௌண்ட் என்ன வரணும், ஜீரோ. அதுக்கா தட் மீன்ஸ் வாட், உங்களோட பேலன்ஸ் ஷீட் டேலி. இது புரிஞ்சு போச்சா எல்லாருக்கும்? எதனால இது போடுறோம்னா, ரெண்டு ஐட்டம் நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்ல எடுக்கல. எந்த ஐட்டம்? ஒன்னு க்ளோசிங் ஸ்டாக், இன்னொன்னு பிஎன்எல். சில நேரம் என்ன ஆகும்னா, பிஎன்எல் வந்து ஜீரோ பேலன்ஸ் இருக்கும், ஏன், அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். அந்த மாதிரி கேசஸ்ல இருக்கும் போது இந்த பேலன்ஸ் போட தேவையில்லை. சரி, இந்த மாதிரி போட்டீங்கன்னா தட் மீன்ஸ் யுவர் பேலன்ஸ் ஷீட் இஸ் டேலி. இது புரிஞ்சிருக்கா பேலன்ஸ் ஷீட்? எஸ் சார். எனி டவுட் சார்? பேலன்ஸ் ஷீட் புடிச்ச மாதிரி இருக்கு சார். ஒரு பேலன்ஸ் ஷீட் முடிச்சாச்சு நான், வெரி ஹாப்பி சார். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணாலே தோணும் இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து திருப்பி செட் ஆயிடும். இதெல்லாம் வர்க்கே பண்ண தேவையில்லை. ஃபண்டாஸ்டிக் சார். இப்போ வந்து நான் டேலியில ஓபன் பண்ணிட்டு ஒரு டேட்டா என்ட்ரி போட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், இந்த பிவட் டு அப்டேட் ஆயிடும். ஓகே, கரெக்ட் கரெக்ட். எஸ், சில இடத்துல ரீக்ரூப்பிங் ஆச்சுன்னா தான், சப்போஸ் நீங்க அடிஷனல் புது குரூப் போட்டீங்க அந்த மாதிரி இருக்கும் போது தான் நீங்க திருப்பி இந்த பிவட் ரெடி பண்ணணும். மற்றபடி குரூப்பிங் எல்லாம் சேம் இருந்ததுன்னா எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ பிஎன்எல் ரெடி பண்ண போறோம். சோ பிஎன்எல் ரெடி பண்றதுக்கு என்ன போறோம், திருப்பி டாலி டிபி. ஓகே, டாலி டிபி அண்ட் தென் கோ டு டேட்டா. சோ சாரி, இன்சர்ட் பிவட் டேபிள். ஓகே, இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். சோ திருப்பி உங்களுக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போறது என்ன, பிரைமரி குரூப். சோ இங்க பிரைமரி குரூப் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து திருப்பி ஃபில்டர் பண்ண போறேன். என்ன ஃபில்டர் பண்ண போறேன், எனக்கு எது எது தேவையில்லை? பிஎன்எல்க்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை, கேபிட்டல் அக்கௌண்ட் தேவையில்லை, கேஷ் இன் ஹேண்ட் தேவையில்லை, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் தேவையில்லை, ஃபிக்ஸட் அசெட் தேவையில்லை, பர்ச்சேஸ் தேவை இருக்கு, இன்டைரக்ட் இன்கம், சேல்ஸ், ஸ்டாக் எப்பவுமே செலக்ட் பண்ண கூடாது. நம்ம வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போடணும். டெட்டாஸு, கிரெடிட்டாஸு, அன்செக்யூர்ட் லோன்ஸ் அண்ட் பிளாங்க். ஸோ இது வந்து பிஎன்எல் ஐட்டம்ஸ். ஸோ இதில் குரூப்பிங் பண்ணோம்னா என்ன பண்ணோம், ஸோ இது மூணு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கண்ட்ரோல் கீ அண்ட் பர்ச்சேசஸ், இது ரெண்டும் வந்து ஒரு குரூப். ஸோ ரைட் கிளிக் மூவ், சாரி இது வந்து குரூப் பண்ணோம் குரூப். அதே மாதிரி சேல்ஸ், கண்ட்ரோல் கீ, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ரைட் கிளிக் குரூப். ஸோ இந்த குரூப் த்ரீ வந்து F2 எக்ஸ்பென்சஸ், group 4 வந்து F2 income. எனக்கு வந்து இந்த பட்டன் எல்லாம் தேவையில்லை. ஸோ டிசைன்ல போயிட்டு வாட் ஐ எம் கோயிங் டு டூ
இந்த பட்டன்ஸை ரிமூவ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்ன வேணும்? பேரண்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் பேரண்ட். ஸோ பேரண்ட்ல என்னென்ன இருக்கும்? தென் க்ளோசிங் பேலன்ஸ். ரைட் சார், இந்த ஃபார்மேட் தேவையில்லை சார். டேபுலர் ஃபார்மேட், ஹவு டு டூ டிசைன் ரிப்போர்ட் லே அவுட், டேபுலர் ஃபார்மேட். ஸோ திஸ் இஸ் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட். சார் இப்போ என்ன இருக்கு? பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸுக்கும் இன்கமுக்கு டிஃப்ரென்ஸ் சப் டோட்டல். ஸோ சப் டோட்டல் இந்த மாட்டம். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இது இருக்கு கிட்டத்தட்ட 3 crores அண்ட் இன்கம் இஸ் 4 crores. கிராண்ட் டோட்டல் என்ன இருக்கு? ஸோ நெட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க ப்ராஃபிட் வந்து 59,66,000 காமிக்குது. ஒப்பியண்டல் போங்க. வாட் இஸ் த ப்ராஃபிட்? 59,66,618.64. நார்மலா வந்து அது மேட்ச் ஆகாது. இங்க மேட்ச் ஆச்சு. எதனால மேட்ச் ஆச்சு நான் சொல்றேன். இங்க ஓப்பனிங் ஸ்டாக் என்ன இருக்கு? 31,34,347. க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கு? 31,34,347. இது சேம் இருக்கனாலதான் இது மேட்ச் ஆயிருக்கு. இல்லைன்னா நார்மலி என்ன பண்ணுவோம்னா ஓப்பனிங் ஸ்டாக்க பிளஸ் மைனஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ தட் மீன்ஸ் இந்த கிராண்ட் டோட்டல் இந்த டோட்டலோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்க பிஎன்எல் டேலியிடு. லெஜர் நேம் செலக்ட் பண்ணுமா? லெஜர் நேம் செலக்ட் பண்ணுங்க. உங்க பிஎன்எல் வந்துச்சு, அவ்வளவுதான். இது வச்சுட்டு உங்க ஃபார்மேட்டுக்கு லிங்க் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். பிஎன்எல் பிவட் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டேலி ஓபன் பண்ணோம். ரைட் கிளிக் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணோம். ODBC வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு தென் எந்த கம்பெனி ஓபன் பண்ணமோ அந்த கம்பெனி ஓபன் பண்ணுங்க. எந்த வருஷம் ஓபன் பண்ணமோ அந்த வருஷம் ஓபன் பண்ணுங்க. தென் எக்ஸல் ஓபன் பண்ணுங்க. எக்ஸல்ல டேட்டா போங்க. டேட்டால போயிட்டு ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் குவெரி அண்ட் தென் அதுல வந்து இந்த டேலி ODBC செலக்ட் பண்ணோம். தென் லெட்ஜர், குரூப், பிரைமரி, பேரண்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணோம். வெரி வெரி கேர்ஃபுல். நீங்க இந்த டேட்டாவை ஒரு வாட்டி சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணீங்கன்னா அது வந்து என்னேபிள் கண்டென்ட் பண்ணிக்கும். ஃபைல் சேவ். இந்த ஃபைல், இந்த ஃபைல நான் சேவ் பண்ணிடுறேன். ரைட். ஸோ சேவ். சூப்பர் ஸ்டார் டேலி ODBC. நான் நார்மலி என்ன பண்ணுறதா, ஒரு கம்பெனி பண்ணிடுவேன். அதுவே டெம்ப்ளேட்டாக வைச்சிட்டு வெறும் வேற கம்பெனி ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். பட் இனிஷியல் ஸ்டேஜ் தான் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஒரு கம்பெனிக்கு ரெடி பண்ணுங்க. ஒரு 6 months அப்புறமா எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆனது அப்புறமா, ஏன்னா பிவெட்டில் வந்து நீங்கள் எந்த ப்ராப்ளம் வரும் அது கரெக்டாக புரியலன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அண்ட் சேவ். ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணனா என்ன ஆகும்னா இந்த என்னேபிள் கண்டென்ட் காமிக்கும். இது என்னேபிள் பண்ணாதான் இந்த டேலிக்கு லிங்க் ஆகும் திருப்பி, இல்லைனா லிங்க் ஆகாது. ரைட். இன்னொன்று, இது எந்த கம்பெனி, அந்த கம்பெனி டேலி ஓபன் பண்ணி தான் ரீஃப்ரெஷ் பண்ணோம். நீங்கள் வேற யாராவது கம்பெனி டேலி ஓபன் பண்ணிட்டு இந்த எக்ஸல் வந்து வேற கம்பெனி ஓபன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம், டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல். இங்கே ஒரே ஒரு இஷ்யூ என்ன இருக்குது, எந்த கம்பெனி ஓப்பன் இருக்கோ அந்த டேலி ஓப்பன் இருக்கணும், அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸல் தான் ஓப்பன் இருக்கணும், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும். Any doubt in this part? Almost clear, sir. There are parts which are clear. Clear, na, rendu clear, edhuvume puriyala. Idhu poocha clear. Clear, clear, poocha clear. Okay. Porana konja ODBC therinjidala konjam. Aama, aama, correct. But idhu na pannadilla. But anyway. Adha sir, idhu vandu idha main vandu enna na indha maari ella irukku nama use pannalam. Adha nariya per vandu enna na comfort zone. நம்ம இப்படி பண்றோம், சரி நமக்கு வந்து இது செட் ஆயிடுச்சு, நான் லெவல் ஆனாலும் சரி இல்லை லெவல் ஆனாலும் சரி நான் வந்து பண்ணிடுறேன். இது வந்து அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வரலன்னா உங்களோட டைமே மேனேஜ் பண்ண முடியாது. நீங்க சுத்தி 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 அதே ஒர்க்ல தான் இருப்பீங்க. டென்ஷன் இருக்கும், பிபி இருக்கும், மாத்திரை இருக்கணும், இந்த டென்ஷன் வேலை ஆகல. அந்த 11th அண்ட் 20th இருக்க 23rd, ஐயோ செம்ம பேஜாரு வேலை. அந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ சம்மன் ஹாஸ் ஆஸ்க் வேஸ்ட் எனி க்வெஸ்சன் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். பார்ட்டிசிபன்ட்ஸ் இத க்வெஸ்சன்ஸ் தான் கேட்கலாம். நீங்க ஜேம்ஸ் இந்த சார் சொன்னது வந்து உங்களுக்கு இப்பத்திக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ரியலா பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து புரியாது. இந்த இது வச்சு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க சைட்ல சார் சொன்ன மாதிரி கூகுள் பாபா
யூடியூப் பாபாவை கையில வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா டைம் சேவிங் நல்லா இருக்கும். இந்த யூடியூப் வீடியோவும் பப்ளிஷ் பண்ணுவோம், ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் இதே போட்டு போட்டு ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் சார்ட்ட கேட்கலாம் டைரக்டாக. நீங்கள் யூடியூப் வீடியோ கொஞ்சம் வேகமாக போடும் சார், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். யூடியூப்ல யூடியூப் கண்டிப்பாக வரும் சார், 100% யூடியூப்ல வரும். இப்போ ஏதாவது கேட்டுக்கலாம் நீங்கள் சார் கிட்ட, நீங்கள் கேரியர் லெசன் பண்ணி நல்லா இருந்தது கிடையாது நீங்க இருக்கு சொல்லுங்க. சோ இதே மாதிரி வந்து நான் வந்து இப்போ காமிச்சது வந்து வெறும் க்ளோசிங் பேலன்ஸ், நீங்க ஓபனிங் பேலன்ஸும் ஆட் பண்ணலாம். அந்த அந்த ஆப்ஷனும் இருக்கு. இப்போ 7:30 ஆயிடுச்சு. ஹலோ. ஆ சார், ஒன் மோர் குறி. ஆ சார், இப்போ இன் கேஸ் நம்ம இத டூப்ளிகேட் பண்ணனும்னா என்ன சார் ப்ரோசிஜர் நெக்ஸ்ட் கம்பெனிக்கு? வெரி சிம்பிள், இந்த ஃபைல் இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம ஃபைல். Okay, file, save as, browse, say Rajesh Industry, the client is here, save. Okay, so, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணனும்னா, இது வந்து டேட்டா இருக்கு, நீங்க டாலி போங்க, டாலி போயிட்டு அந்த கம்பெனி ஓபன் பண்ணுங்க, வேற என்ன நெக்ஸ்ட் கம்பெனி இருக்கோ இது வந்து இருக்கு, அது டேட்டா என்கிட்ட
ஸோ வேற என்ன நெக்ஸ்ட் கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு இயர் ஓப்பன் பண்ணிட்டு வெறும் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும். ஓகே, பட் ரீஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகும் சொல்றேன், இந்த டேட்டா கரெக்டாக ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, இந்த டேட்டா ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, இந்த டேட்டா ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே ஓகே, இந்த பிவட் டேபிள் மட்டும் நீங்க வந்து ரீசெட்டிங் பண்ணணும், ஏன்னா அந்த கம்பெனியில குரூப்பிங் வேற மாதிரி. ஸோ என்னென்ன சப்போஸ் புதுசாக ஒரு குரூப்பிங் ஆயிருக்கு அந்த அசெட்ல வந்தனா அந்த கொஞ்சம் குரூப்பிங் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பேக்வர்டில் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ளோசிங் பேலன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும், பேரண்ட் ரிமூவ் பண்ணிடணும், தென் யூ செக் இந்த எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா, தென் ரீசெட் பண்ணிட்டு தென் இது பண்ணணும். டெம்ப்ளேட்டா வச்சுட்டும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் இது. ஓகே ஓகே ஃபைன் சார், செஷன் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க் யூ தேங்க் யூ சார. தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும். பல மணி நேரம் மரியாதை சங்கம் எப்பயுமே நல்ல டாபிக்கா எல்லாருக்கும் தேவைப்படுறதா எடுத்து கொடுப்போம். அதே போல யார் நல்லா சொல்லி தராங்களோ அவங்கள வச்சுதான் பண்ணிட்டு இருப்போம். சார் வினோத் சார் சொல்லுங்க சார். வினோத், ஸ்மால் ரிக்வஸ்ட், இன் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்கேன் ப்ராப்ளம்ஸ், அது கொஞ்சம் மாதிரி டூல்ஸ் இருந்தா கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் இதில் நம்ம டேலியில நம்ம கொஞ்சம் பண்ணலாம் சார். அது ஓகே, அது டேலி டைம்லயே கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கு சில என்ட்ரிஸ் இருக்கு, ஒரு 12 மேஜிக்கல் என்ட்ரிஸ் நான் சொல்றேன் நார்மலி. சோ நார்மலி என்னன்னா ஒரு process follow பண்ணா சார், first நம்ம நிறைய பேர் follow பண்றது இல்ல. அது just இப்போ ஒரு explain பண்றேன் அது எப்படி இருக்குன்னு. சோ என்ன இருக்குன்னா main நம்ம என்ன issues face பண்றோம்னா டேலில, டேலி பொறுத்தவரையும் the duties and taxes ledger அது வந்து நம்ம match பண்ணோம் கரெக்டா? Yes sir. சோ அதுக்கு ஒரு control entry நான் நார்மலி போடுவேன், இதுதான் இந்த கண்ட்ரோல் என்ட்ரி. ஓகே, இது உங்க லைவ் கிளாஸ் சொல்லிருக்கீங்க சார், டாலி கிளாஸ். ஆமா, சோ அந்த என்ன பண்ணனும்னா எல்லா இன்புட் எடுத்துட்டு சப்போஸ் அது எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நம்ம லெட்ஜர்ஸ் வந்து எப்படி மெயின்டெய்ன் பண்ணணும், இன்புட் அவுட்புட் தனித்தனியா மெயின்டெய்ன் பண்ணிருக்கணும், அந்த இன்புட் அவுட்புட் எடுத்துட்டு ஜிஎஸ்டி பேபிள்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் as per GST return value. நம்ம நார்மலி புக் வேல்யூ போட்டு ஜிஎஸ்டி பேபிள்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், அது தப்பு. நம்ம வந்து என்ன பண்ணனும்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே கிளைண்ட் கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி வந்து மந்த் எண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல வந்து இவ்வளவு இன்புட் போட்டிருக்கோம் இவ்வளவு அவுட்புட் போட்டிருக்கோம், அந்த என்ட்ரி வந்து ஜிஎஸ்டி பேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அதனால என்ன இம்பாக்ட் வரும் நான் காமிக்கிறேன். இந்த என்ட்ரி புரிஞ்சு போச்சா சார், இன்புட் அவுட்புட் வந்து ஜிஎஸ்டி பேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. இந்த 12 என்ட்ரி நீங்க எந்த மாதிரி டேலி டேட்டா எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுங்க, இந்த மாதிரி இந்த 12 என்ட்ரியில நான் புக்ஸுக்கும் ரிட்டர்னுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு 12 என்ட்ரி போட்டு நான் காமிச்சிருக்கேன், நாட் மோர் தென் தட். மேக்சிமம் சில இடத்துல வந்து மல்டிபிள் ரேட்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும் தான் இது பண்ணோம். என்ன சார் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், 24 என்ட்ரிஸ் போடணும். ஒரு நிமிஷம் என்ட்ரிஸ் போடுறது தெரியும்ல. ஐயோ மவுண்டன் டுமில் ஆ டுமில் டுமில் டமால் என்ன ஓரடி கூட பண்ணி முருகானதா உங்க மைக்க மியூட் பண்ணிக்கலாம், டமால் டுமில் சத்தம் கேக்குது. ஒரே நிமிஷம் சார், அது இம்பாக்ட் காமிக்கிறேன். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். சோ நான் வந்து உங்ககிட்ட இந்த என்ட்ரிஸ் காமிச்சேன்ல, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த க்ளோசிங் என்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் புக்ஸ் போடுறாங்க, புக்ஸ் போடக்கூடாது. நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்கல்ல, ரிட்டர்ன்ல என்ன வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ போடணும். இப்போ இந்த சார்ட் காம் பாருங்க, நீங்க என்ட்ரி போடலன்னா உங்களுக்கு என்னென்ன எப்படி இருக்கும், உங்களோட லெஜர் இன்புட் லெஜர் அவுட்புட் லெஜர் சம் ரேண்டம் வேல்யூஸ். நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ட்ரிக்கி, ரேண்டம் வேல்யூ எல்லாம் ஞாபகமே இருக்காது, நம்ம சில நேரம் நம்ம மொபைல் நம்பரே நம்ம மறந்துப்போம். ஸோ பட் ஜீரோவா இருந்ததுன்னா ஒரு வேல்யூ ஜீரோனா ஈஸியா இருக்கும், நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா அது ஞாபகம் இருக்கும், ஏதாவது இருக்குன்னா ஒரு 1000 ஐட்டம் இருக்குன்னா ஞாபகம் இருக்காது, ஒரு ஐட்டம் இருக்குன்னா ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரினா டேலி. இப்போ லெட்ஜர் வந்து நீங்க யாருமே க்ளோசிங் என்ட்ரிஸ் போடலன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி பேலன்ஸ் காமிக்கும், ஏதாவது தப்பு பண்ணா தெரியாது.
சப்போஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ட்ரி போட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்க புக்ஸ் டேட்டாவும் ரிட்டர்ன் டேட்டா கரெக்டா இருந்ததுன்னா என்ன ஆகும், பேலன்ஸ் என்ன இருக்கும், ஜீரோவா இருக்குமா இருக்காதா, இன்புட் லெஜர் அண்ட் அவுட்புட் லெஜர். ஸோ நீங்க மந்த்லி சம்மரி பார்க்கும் போதே என்ட்ரி போட்டுட்டு ஓகே ஜீரோ, தட் மீன்ஸ் போன மாசம் வரையும் டேலி டேட்டா எல்லாமே ஜீரோ, நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. ஓகே, இப்போ சில இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ஒரு இடத்த தப்பு பண்ணிடுறாங்க, உங்ககிட்ட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு வராங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மாசம் ரிட்டர்ன் பண்ற வரையும் நீங்க வந்து டேலி டேட்டால இது எல்லாமே ஜீரோ பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அக்டோபர் மாசம் ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி டேட்டா வருது, இது என்ன இருக்கு 33,479 டெபிட் பேலன்ஸ். என்னடா போன மாசம் தானே நம்ம வந்து ஜீரோ இருந்தது, இது எப்படி வந்தது, அது அதுக்கு என்ன அர்த்தம், ஏப்ரல்ல வந்து பழைய டேட்ல ஏதாவது என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பழைய டேட்டா நம்ம செக் பண்ணா இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி, சரி இது இன்புட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ட்ரி போட்டுட்டு இந்த இன்புட் நான் எப்போ வச்சிருக்கேன் ஆகஸ்ட்ல, தட் மீன்ஸ் மை டேட்டா இஸ் கரெக்ட். ஸோ வேற எவர் இந்த மாதிரி க்ளோசிங் என்ட்ரி போட்டு இன்புட் லெஜர் அண்ட் அவுட்புட் லெஜர் நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டா இருந்ததுன்னா ஜீரோ தான் இருக்கணும். ஏதாவது வேல்யூ இருக்குன்னா எய்தர் நீங்க இன்புட் எடுக்கல, எய்தர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கீங்க, சம் டிஃபரன்ஸ் இஸ் தட் யூ நீட் டு ரீகன்சைல். 2B இருக்கும் போது நம்ம இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு, 2B இருக்கும் போது பெரிய பிரச்சனையே நம்ம கிட்ட இன்புட் வந்து 2 lakh இருக்கு, பட் 2B-ல வந்து 1,76,000 தான் இன்புட் எடுத்திருக்கோம். அப்போனா எவ்வளவு அமௌண்ட் எடுக்கல, 23,479 எடுக்கல. இது தெரியுதா ட்ராக்கிங் அண்ட் கிளைம் இந்த அமௌண்ட் பேலன்ஸ் 23,479. இந்த மெத்தட்ல என்ன இருக்கும்னா நெக்ஸ்ட் மந்த் போகும்போது நீங்க வந்து அந்த லெஜரோட சம்மரி பாத்தீங்கன்னா ஓகே போன மாசத்துல 24,799 நம்ம இன்புட் எடுக்கல. ஸோ நம்ம எக்ஸல் ஒர்க்கிங் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒர்க்கிங்ல கண்ட்ரோல் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் மெத்தட் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஐ வில் டெல் யூ, இது ஃபாலோ பண்ணீங்கன்னா கிளைண்ட் எவ்வளோ பேக் டேட்டர்ல என்ட்ரி போட்டாலும் இந்த லெஜர்ல வந்து கண்ட்ரோல் ஆயிடும். ஒரே ஒரு விஷயம், மந்த்லி மந்த் எண்ட்ல இந்த என்ட்ரி போடணும், ஜிஎஸ்டி ரிட்டர்னோட டேட்டா பார்த்துட்டு தான் என்ட்ரி போடணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒன்று வந்து டிப்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி கார். திஸ் நாட் சால்வ் யுவர் ப்ராப்ளம் பட் டு ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு அது கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே சார், தேங்க் யூ. இன்றைய மாலை பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம். லாஸ்ட் வீக்லாம் ரொம்ப போர்ச்சு, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் இந்த டேலி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுலேயும் வந்து சார் ஒவ்வொரு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ரிவிஷன் ஒன்று சொல்கிறார் என்ன பண்ணமோ. அந்த லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணதை ஒரு ஸ்னாப்ஷாட் போல உங்களுக்கு என்ன ஸ்டார்டிங்லேருந்து ஜஸ்ட் ஓவரலாக சொல்லும் போது நம்ம எங்கெங்கே மிஸ் பண்ணமோ அதை நம்மளால் அழகாக ரீகலெக்ட் பண்ண முடியுது. இன்னொன்று சொல்கிறேன் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் மெம்பர்ஸுக்கு எல்லாருமே திரும்ப சார் சொன்னது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, இது போல யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் நான். ஆனால் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் நல்லா டெவலப் ஆக முடியும். இதே போல் சார் வந்து நிறைய கிளாஸ் எடுத்து எங்களுடைய அசோசியேஷனுக்கு ஏற்படணும்னு வேண்டி கேள்வி கொடுங்க. அதே போல் மெம்பர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களோட குறைகள் இருந்தால் எங்களை நேராக சொல்லுங்க, மெயில் போடுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, டெலகிராம் ஐடி இருக்கு, எல்லாத்தையும் பண்ணுங்க. நிறைகள் இருந்தால் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் அடுத்து அவங்களையும் மெம்பர் ஆகிட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அவங்க யூஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் வினோத் சார். டோன்ட் ஃபோர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு ஆர் வாரி ஆலோசகர்கள் சங்கம் யூடியூப் சேனல். Please like, comment and subscribe to our channel
and click the bell icon to get video updates.